வீட்டில் தெரிகிறது. என்ன பங்காளிகளா, நல்லா இருக்கீங்களா? டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ். ஐயோ கண்டிப்பாங்க ஜி. டே தரு, என்னடா தேனி டீ-ஷர்ட் போட்டு வரேன். கெட்ட பையன் சார் இந்த காளி. தேனி ஏதா பாக்கெட் இல்ல, காசு இல்லங்கறத நாஸ்கா சொல்றேன். அதானே டீ-ஷர்ட் போட்டு வந்திருக்கும் போதே தெரியலையா, வறுமை வறுமை வறுமை. நண்பா ஒவ்வொருத்தோட ஷேர் 200 ரூபாய். நிதியமைச்சரே, நாளை காலைல நியூ இயர் விஷ் பண்ணும் போது உங்க கையில காசு இருக்கும். அப்படி கொடுக்கலனா? அப்படி இல்லனா நீ ஏதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு நினைச்சுக்க. ஆனால் கவர்மெண்டை வாழ வைக்கும். நாளைக்கு நியூ இயர், நாளையோட இந்த கரகத்தை தலை முழுகிறோம்டா. இதனாலதான் பல பேர் பல்லுல விழுகிறான். இதனால நம்ம உடம்பு கெட்டு போனா கூட பரவாயில்லடா, நம்ம கேரக்டர் கெட்டு போச்சேடா. நமக்கெல்லாம் கேரக்டர் ஒண்ணு இருக்குது. குட் க்வெஸ்சன். நாளையில இருந்து புது வாழ்க்கை, புது லட்சியம், குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல மனுஷனா வாழணும். நான் வயசாகி சாகும் போது ஒரு நாடு போட்டும் மாபெரும் அரசியல்வாதி ஆகி சாகணும்டா. என்ன உனக்கு நான் கோஷம் போறது மாதிரி நினைச்சு பார்த்தேன். அதானே உனக்கு கோஷம் போறது ஒண்ணுதான், வாழ்க்கையில நான் மோசம் போறது ஒண்ணுதான். இந்த கரகத்தை ஒரு ரொம்ப சத்தியம் பண்ணடா, பண்ற சத்தியம் மனசுல வச்சுக்காதீங்க. குடிக்க மாட்டப்பா. உண்மையாவா? என்ன இனிமே நீ குடுக்கிற காப்பிய தவிர நான் எதையுமே குடிக்க மாட்டமா? அந்த காப்பிய கூட குடிக்க மாட்டமா? நான் தெரிஞ்சிட்டமா? வீரடு மாமா. என்ன, நான் உங்க பொண்ணோட புருஷன் பேசுறீ மாமா? சத்தியமா குடிக்க மாட்டேன் மாமா. இனிமே உங்க செருப்பு அனாவசியமா பெய்யாது மாமா. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. இளைய தலைமுறைக்கு நாம எல்லாம் ஒரு பாடமா இருக்கணும்டா. கமிட்டி சார்பாக அனைவருக்கும் இந்த வருஷத்தோட இந்த குடிய விடுறோம்டா. வருஷம் வருஷம் நம்மளும் குடிய விடுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா உள்ள விட்டுக்கிட்டேதான் இருக்கோம். நம்ம பிளஸ் பாயிண்ட், நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே. மைனஸ் இல்லாத மனுஷனே இல்ல தெரியுமா? மைனஸ் எவ்வளவு இருக்குங்கறதுதான் முக்கியம். என்ன இளவதனம் கொஞ்சம் ஓவராவே இருக்கு. டேய் நீயோட அடிச்சு ஆடி அனுபவிச்சு இந்த ஆண்ட முடிக்கிறோம்டா. இளைய தலைமுறைக்கு நம்ம எல்லாம் ஒரு பாடமா இருப்போம்டா. கண்டிப்பாங்க ஜி. ஆமா ஜி, ஆமா ஜி. வாங்க வேகாம ஒரு மூமெண்டா போவோம். குட்டி தோ பாட்டுக்கு தான்.
சமைச்சு இதில் மாட்டிக்கிட்டேன் நானும் போன உடன் சொன்ன அடிக்க தோணும் என்ன சொன்ன என்ன கிட்ட மறந்துட்டு சென்றாலும் சந்தோஷத்துக்காக சரக்கடி சொண்டா அட்ட துக்கம் வந்தா கூட்ட சரக்கடி சொண்டா கடைசியா ஒரு ஆப் சொல்லுவோமா? ஒரு புள்ளே சொல்லுவோம். இதுதான் நட்பு கலகு. ஐ அம் ஹாப்பி. போவோமா? ஒரு வாசகம் மட்டும் எழுதி போற, ஆனா ஒரு லட்சியம் இல்ல போல. எவன் சொன்ன இல்லன்னு? நல்லா ஊர் சுத்தணும், நல்லா குடிக்கணும், நல்லா அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கணும், அப்புறம் வர உள்ளாட்சி தேர்தல்ல கவுன்சிலர் ஆகணும். இந்நேரம் உங்க அப்பா தாளுக்கு நீ எப்படி பேர் வாங்கி கொடுத்துருக்கணும்? ஐ அட்வைஸ் சார். எப்படி ஜனாதிபதியா உங்க அப்பா அம்மா பெருமைப்படுத்திட்டீங்களோ, எங்க அம்மாட்ட ஓசி காப்பி குடிக்க தானே வந்த, வாங்கி குடிச்சு ஓடி போயிரு. என்ன யோசனை இப்படி பேசுறான்? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னை வளர்ப்பி சுடுதண்ணி இல்லையா? சரி அப்படியே இந்த சோப்பு எடுத்து போட்டு குளிச்சிடற. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் கடைக்கு. ஐ வாண்ட் எமோஷனல். பரதாஜி பைக் தான் கொடுத்தாங்க, கல்யாணம் பைக்கு 2 வருஷம் ஆகுதுல, தினமும் பெட்ரோல் போட்டு கொடுப்பாங்க, உனக்கு கொஞ்சம் கூட வைக்கவே இல்லையா? வெக்கலன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதே கேக்குற. நீ இந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அப்படி வெக்கப்பட்ட, இப்பெல்லாம் வெக்கமா படுற? வெக்கமெல்லாம் எனக்கும் பஸ்ல இருந்துச்சு. நீயும் ஒப்படுங்க செருப்பால் அடிச்சு ஆட்டி விட்டீங்களே. சரி சரி, இதுக்கு மேல இவனுக்கு நீ சாப்பாடு போட்டேன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். பாத்தியா சம்பத்தியம் சத்தம் போடுறத, எனக்கெல்லாம் ஜோறு வேணாமா? நான் சாப்பிட மாட்டேன். சூடா டிபன் குடுமா. மைண்ட் இட், பி கேர்ஃபுல். 34 இங்கிலீஷ். அசிங்கப்படுத்துறீங்களா? நான் ரோசக்காரன், எனக்கு ஆண்டவன் கொடுத்த 2 கையே 2 காலு நல்லா இருக்குது. நான் ஏன் மத்தவங்களை நம்பி இருக்கேன்? எந்திரிச்சு போய் நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் பாத்து துப்பியா, உன் எச்சியெல்லாம் வெசம், எங்க பார்த்தாலும் டெங்கு காய்ச்சலா இருக்கு.
அரசியல்வாதி ஆனா ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் நீ தான். அப்பா சாப்பிட்டீங்களா? இது ப்ரொடக்ஷன் பிரச்சனை, நீங்க சாப்பிடுங்கப்பா. ஏ அப்பனே சாப்பிடுங்க அப்பனே. கேசவன் அப்பாவும் முருகன் அப்பாவும் இப்படி முறைச்சிட்டு போறாங்களே, இவங்க ரெண்டு பேரும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசாததுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுதான். சின்ன வயசுல இருந்தே இவங்க அப்பங்க மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். காதலிக்காம கூட இருக்காங்க, இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு நாம. சொத்தை விட்டு கொடுத்தாங்க, கெத்த விட்டு கொடுக்க கூடாது. அப்படி திட்டி இருக்காங்க, எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க? பிரபலம் ஆகணும்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். நம்ம கேவலமானவங்க தான், அதுக்காக அவங்க நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க நினைக்கிறாங்கடா, அதான் தாங்கிக்க முடியல. ஏய் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்க வேண்டியிருக்கா, இல்லனா செத்து போயிட்டோம்னு சொல்லி கொண்டு எரிச்சு போடுவானுங்க. குடும்பத்துல அவ்வளவு கொல்ல வரையில இருக்கானுங்க நம்ம மேல. ஒரு நா பாப்பாங்க, ரெண்டு நா பாப்பாங்க, மூணா நாலு வெத்த வச்சு கொண்டு விடுவாங்கடி. அதுக்குதான் நாங்க நாய் வளர்க்கறோம்ல, அது சாப்பிட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் நானே சாப்பிடுறேன். நானும் தான் நாய் ஒண்ணு வளர்க்கறேன், அது நான் சாப்பிட்டு காமிச்சா தான் அதுவே சாப்பிடுது. போன் எடுத்து சார் பிஸியா இருக்கு சொல்றேன். ஹலோ சாரு, பிஸியா இருக்குன்னு சொல்ல சொன்னாரு, ஆனா அவர் சும்மாதான் பிரியா பிறந்துகிட்டு படுத்து கிடக்குறாரு. நீங்க பேசணும்னா அவர் பிஸியா இருக்க போன் பண்ணுங்க. நம்ம கான்செப்டே பெத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறா. வரட்டும்டா உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி வரும், உள்ளாட்சியில நீங்க வரீங்களா தானே பிரச்சனை. நெசம்டா நெசம், நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு எத்தனாடா கிடைக்கும்? அருமையான கேள்வி. எங்க வீட்டுல மூணு ஓட்டு, உங்க வீட்டுல நாலு ஓட்டு, இவங்க மூணு ஓட்டு, பத்து ஓட்டு கன்ஃபார்ம்டா. அட போட, நம்மள நம்பி நம்ம வீட்டுல ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டேன். இவனுங்களே நம்ப முடியாது. இப்போதைக்கு நீ ஒரு ஓட்டு, நான் ஒரு ஓட்டு, மொத்தம் ரெண்டு ஓட்டு தான் நிச்சயம். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு ஓட்டா கரெக்ட் பண்றடா. வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. ஏய் எம்எல்ஏ தொகுதி போறாரா, வந்துருங்க. நம்ம தொகுதிக்கு போறாரா? ஜெயிச்சவனே தொகுதிக்கு போறது இல்ல, இருந்தாலும் என் தொகுதிக்கு போறான். ஆரியத்திற்கு காரியம் செய்ய வந்த எங்கள் வீரியமே, எத்தனை தாக்குதல் வந்தாலும் எதிரி அதிர அதிர தாக்கும் வல்லமை கொண்ட என் தலைவரே, புகழாரத்தின் சொந்தக்காரரே, திருச்சி கண்ட திரவியமே, எங்கள் மின்சாரமே, பலஸ்தாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த எங்கள் கழகப்பவரே. அந்த பாட்டி யாருன்னு கேட்டுக்க, அந்த அவன் தலையில நம்ம கொடி கட்டிருக்கான்ல, அவன் பேர் என்ன கேட்டு. என்ன சிந்தாம்பரக்கா நல்லா இருக்கீங்களா? ஏ புத்துச்சாமி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? தாமரை போல் அமர்ந்திருக்கும் தங்கங்களே, என் கழக சிங்கங்களே, சொந்த பந்தங்களே, இங்கு மல்லிகை மொட்டு போல் திரண்டிருக்கும் மகளிர் படையே, கழகத்தின் கொடையே, உன்னையும் வணங்குகிறேன். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், எப்படி கூடிய கூட்டம்! தேசத்தை நெருப்பாக்கி, அன்பை அரிசியாக்கி, பாசத்தை பருப்பாக்கி, படைத்த சாப்பாட்டை பகிர்ந்துண்டு வாழும் பாசக்கூட்டம். ஆம், இது என் பாசக்கூட்டம். அரசியல் திறக்கிறது என்றால் மாவோ, அமைதியில் அரசியல் உதயமாகிறது என்றால் காந்தி. அரசியலை விட்டு போக போகிறார்கள் மக்கள். இத்தகைய அரசியலை முன்னெடுத்து செல்வது எதிர்கால தேவை. ஆளுங்கட்சியை கேட்கிறேன், இந்தியாவை நாட்டு எக்கனாமிக் டெரரிசம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் உனக்கே வேண்டாம் எழுதி கொடுத்தாங்க கையில கட்ட முறைக்கு. ஜப்பானை பார்த்து கேட்கிறேன், நான் இங்கிலாந்தை பார்த்து கேட்கிறேன், அமெரிக்காவை
நீயும் பார்த்து கேட்கிறேன். ஏண்டா எங்களை பார்த்து கேட்க மாட்டியா? அவன் கேட்க மாட்டான். பேசினா யாரையும் பேச விட மாட்டானே. நாங்கள் தவறுகளில் இருந்து பாடம் படித்துக் கொள்வோம். எவ்வளவு காலத்துக்கு தான் பாடம் படிக்கிறது? பாச வேண்டாமா. வெளியே அனுப்பினாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளும் புள்ள நரிகள் அல்ல நாங்கள். சும்மா வரவே தயாரா இருக்காங்க. இந்த பொன்மலை எப்பொழுதும் எங்கள் கட்சியின் கோட்டை. அதுல என்ன விழுந்துருச்சு இப்ப பெரிய ஓட்டை? ஏமாற்றம் நீங்கும், ஏற்றம் ஓங்கும், மாற்றம் வரும், இந்த ஊர் புது தோற்றம் பெறும். இன்னும் கொஞ்ச நாள் மூக்கை போட்டுக் கொள்ளுங்கள். தமிழகமே நாறுகிறது. வரட்டும் உள்ளாட்சி தேர்தல், விரைவில் வருகிறோம், விருந்து தருகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காசு வாங்க இவங்க கிட்ட எப்படிலாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. காசு அண்ணே, நாங்க கை தருனவங்க அஞ்சு பேரு, 2500 ரூபாய். இந்த ஆளு பேசுறதுக்கு கோணா போச்சு மாதிரி யாரு எழுதி கொடுக்குறது? டெய்லி கேக்குற எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. கை காது மூளை எல்லாம் வலிக்குதுனே. இந்த ஆள் பேசுறதுக்கு நாங்க 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்திக்க வேண்டியிருக்கு. மொத்தம் எத்தனை? மொத்தம் 28ண்ணே. எம்எல்ஏ போன் பண்ணி சொன்னாரு 31ண்ணே. சொல்லிட்டானா? பட்டு 13, காட்டன் 12, பாலிஸ்டர் 6, மொத்தம் 31. இப்ப இவ்வளவு அந்த கூட்டத்தையும் சால்வ் பண்ணிருக்கானுங்க. அப்புறம் வயசானவங்களுக்கு போத்தி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி நடிச்சாரு, அத மறந்துருப்பாரு. நாம இப்ப யாரையாவது சந்திக்கணுமே. என்ன பார்ல வந்து தண்ணி அடிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் சாலு போட்டு சந்தோஷப்படுத்துவாங்க. நல்லா வருவீங்கடா. மூளையை விட சாலையத்தான் மதிக்கிறாங்க. ரெண்டு ஓட்டு கன்ஃபார்ம்டா. மொத்தம் 4 ஓட்டு. ஏண்டா அப்ப இன்னும் ஒரு சால் இருக்கேடா. இவனுக்கு ஏண்டா சால்வியை கொடுத்துட்டீங்க? வேஸ்டா போச்சே. ஏய், எலெக்ஷன் வரும்போது அவனுக்கு 18 வயசு ஆயிரும். அட்வான்ஸ் புக்கிங்டா. என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை. கூலிங்க 3 பீரு. 10 ரூபா சேர்த்து தரேன். கொண்டு வா. என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களேஸ்டா எனக்காக. சொல்லுடா. 1988. ஏன் இவ்வளவு பேக்கல போறா? அன்னைக்கு போகி பண்ணிக்க ஊரே போதிய கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு எங்க அம்மா டிவியில பில்லா படம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. ஏண்டா சொல்லுடான்னு தானே சொன்னோம், கொல்லுடா நான் சொன்னோம். இப்ப எதுக்கு அஸ்கி வாய்ஸ்ல பேசுற? நடந்தத ஸ்ட்ரைட்டாவே சொல்லாமே. அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். அன்னையில இருந்து ஒருத்தர் நோட்டை போட்டு நோட்டு வாங்கிய செலவு ரூபாய் 5 எழுதிட்டு எங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில செக்அப் பண்ண செலவு முதற்கொண்டு எழுதியிருக்காரு. அவர்தான் எங்க அப்பா. சொல்லு. வளகாப்பு செலவு, டிரெஸ் எடுத்து கொடுத்தது, டியூஷன் சேர்த்தது, சாப்பிட்டது, ஏப்பம் விட்டது, எல்லா செலவையும் அந்த நோட்ல எழுதி வச்சிருக்காரா? எங்களுக்கு சத்தியமா யாருக்குமே தெரியாதா? காலைல ஒரு பொண்ணை சொல்லி, நீ இன்னைக்கு எங்கேயும் போகாத, உன்னைய மாப்பிள்ள பாக்க வராங்க. என்னது, மாப்பிள்ள பாக்க வர்றாங்களா? எங்கேயாவது ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள பாக்க வருவாங்களாடா? அங்கேயே நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன். ரியலி அந்த புள்ளைய நான் வேணாம்னு சொன்னேன். வரதட்சணையா 7 லட்சம் பணம், 100 பவுன் நகை, ஓட்டுறதுக்கு சாசிட்டி பைக்கு எல்லாம் தராங்க. 1 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அட்வான்ஸ் வாங்கிட்டியா? நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். 7 லட்சம்டா. ஏய், லட்சம் பெருசா? லட்சியம் பெருசாடா? லட்சம் தான்டா. அட, அப்புறம் சண்டை பெருசாயிருச்சு. வழக்கம் தானே.
என்னால முடியாது. எப்படியாவது அவர் கடன் அடைக்கணும்டா. உன்னை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எங்க போய் தங்க போற? இந்த ஊர்ல சத்திரம் கூட இல்லையாடா. ஓ ரூம்லதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. எனக்கும் தான். இப்படி ஒரு அப்பாவா? எனக்கு அந்த ஆச்சரியமெல்லாம் இல்லடா. தேனிக்குள்ள இவ்வளவு ரோசமா, வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எல்லாம் இருக்கா? எப்படி இப்படி ஒரு கோபம் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்? ஃபேமிலி மிராக்கிள்ரா. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா. அது அப்படியே பத்திரமா மூடிவிடா. இப்ப நீ ஒரு கதை சொன்ன, நான் ஒரு கதை சொல்லவா? என்ன அது கதை சொன்னா? நீ காவியா சொன்னடா. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. இதெல்லாம் தண்ணில ஓடுறதுங்க. லெஃப்ட் தரவா? வேணாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணீங்களே, அதனால ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். ஹெல்ப் பண்றேம்பீங்க, அப்புறம் லவ் பண்றேம்பீங்க. அட போடா கேன. ஹெல்ப் பண்ணுங்க. பின்னாடி போய் ரொம்ப பயலுகா பாலும் குழிக்குள்ள விழுந்திருக்காங்க. அது ஆம்பளைங்க சாபம். அண்ணா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, தம்பி கிட்ட வாங்கிக்கோங்க. தம்பியா? இதுக்கு வண்டிய தள்ளிக்கிட்டே வந்திருக்கலாமே. இந்த 100 ரூபாய்க்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பயப்படாதீங்க, காசை திருப்பி தந்துடுவேன். கடல்ல போட்டதும் பொண்ணுங்கள்ட்ட கொடுத்ததும் திருப்பி வரவே வராது. ஓ அப்படியா, வராதா? நடிச்சு பேசுறாளா, நம்மள புடிச்சு பேசுறாளா தெரியலையே. வர்றேன். இப்படி கொல்லாம கொல்றா பாரு. தேங்க்ஸ் பாஸ். மாடி இதுதான் காதலா? என்ன இன்னைக்கு ஒருத்தன் ஷட்டர் திறந்து விட்டுட்டு இருக்கான்? தினமும் ஒருத்தன் வருவானோ?
ஆள் வேற நல்லா இருக்கா? அஞ்சு காபி போடுங்க. இத அஞ்சு ஜெராக்ஸ் காபி போடுங்க. என்ன டெவலப் பண்ணலாமே. ஒரிஜினலை விட நகல் நல்லாவும் இருக்கு, நக்கலாவும் இருக்கு. பொண்ணுங்க கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே. ₹300 திருப்பி வந்துருச்சு. ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க நல்லா ஃபேமிலியா, நல்லா ஹோம்லியா, அழகா இருக்கீங்க. உங்க பின்னாடி லவ் பண்றேன்னு சுத்துவான், அவனை நம்பி தயவு செஞ்சு லவ் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க பிளீஸ். உங்க அப்பா அம்மாவா பார்த்து இவனை கட்டிக்கோ, நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க பிளீஸ். உங்களுக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான், முருகன், பட்ட முருகன். நான் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க, அதெல்லாம் நீங்க தவிடு பொடியாக்கிட்டீங்க. நீ ஏன் நெஞ்ச சொல்ற மாதிரியே பேசுற? அதுவா தன்னால வாயில வருது? என் வாயில கூட என்னென்னமோ வருது. ஒரு ஊர்ல நல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் ஒரு பொண்ண லவ் பண்ண, இன்னொருத்த ஒருத்தன கொலை பண்ண. இந்த ரெண்டு பேர்ல யார் நிம்மதியா இருந்திருப்பாங்க சொல்லு? காதலிச்சவன்டா. உன் மொகர கொலை பண்ணவன். அந்த கொலையை விட இந்த காதல் தான் கொடுமையானதுடா. நீ எல்லாம் நட்புக்கு லாய்க்கலடா. ஏன்டா தேனி? நம்ம எல்லாம் லவ் பண்ண கூடாது, நம்ம நட்பை பிரிச்சிருவாளன்னு சொன்ன, இப்ப என்னவா? நீ தானே சொன்ன ஒவ்வொரு ஓட்டு முக்கியம்டான்னு. இதுவும் ஒரு ஓட்டு நண்பா, லவ் ஓட்டு. அவ சொந்த புறம் போடுவாங்க, நீயும் போடுறா? ஏய், என்ன எத்தனை பொண்ணுங்க அப்ரோச் பண்ணுச்சு, உனக்காக அத்தனை பேரையும் வலிட்டு விட்டேன்டா. ஹாய், காமெடி. இங்க வர்றா இவர, அட்ரஸ் கேட்க வந்தவளை எல்லாம் ஐ லவ் யூ சொல்ல வந்தவன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன அடிக்கிற? இந்த பக்கம் அடியா? ஏன் வானோர வாழை சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு? என்ன சாப்பிடு யோசனை விதி, ஒரு சந்தோஷமான சண்டை காட்சி, வா விளக்கமா சொல்றேன். கொட்டுப்பாற மாதிரி கொட்டி அப்படியே குடலுக்குள்ள கொடுத்தாலே தெரியும்.
எப்படி வாழ்க்கை ரசனையா வாழ்றீங்க? என்னோட கொள்கை 50-55 வயசு வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதுக்கப்புறம் இப்படி சேர்த்து வச்சுட்டு வாழணும். சில பேரு உழைக்கிறது ஊத்தம் கொடுக்கறது ஊத்தம் இருக்கும்னு ஆசைப்படுறாங்க, அது தப்பு இல்ல. புள்ள ஊற விட்டு போயிட்டா, இங்க வியாக்கியானத்தை பாரு. வேலை கிடைச்சிருச்சா? என்னது வேலை கிடைச்சிருச்சா? வேலை எல்லாம் ஒண்ணும் கிடைக்கல பாடி, கிடைச்சிருச்சோன்னு பயந்துட்டேன். அப்புறம் ஒன்னா சொல்லி வர வீட்டுல திட்டுவாங்க. மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பத்தி பரவசத்துல உணர்ச்சி வசப்பட்டு 500 போட்டேன். 5 எடுத்துக்கிட்டு கொடுங்க சாமி. வராது ஓய் சுவாமி, உண்டியில் போட்டாச்சு. அப்ப 50 எடுத்துக்கிட்டு 450 வராது ஓய் சாமி. 450 எடுத்துட்டு 50 கொடுங்க சாமி. என்ன இப்படி பண்றேல? கடைசியில என்ன பிச்சைக்காரன கிட்ட அத்தனையும் சொல்லி வச்சாடா, அந்த பிள்ளையோ அப்படியே சொல்லி வச்சாடா. என்ன தானே பேச வச்ச சூரியன போல அவன் பகையில சூரத்தேண்டி வச்ச பூவெடுத்து கூந்தல கையில நாளானா கிழிப்பி பட்டி அணிச்சு குழி பத்தி கிச்சு வேற ஒண்ணும் வேணாங்க. வயசுக்கு அந்த புள்ள ஒண்ணு மட்டும் போதும் சாவேண்டா. அந்த புள்ள பொண்ணு மாதிரி
போக்குன்னு சிரிக்க இள முத்து மாறி கால்கொலு சபா கையில வெள்ளி மாறி போடால் அவ மாறி யாரு பொழிவான் யாரு பொழிவான் பூமி இல காதல் பூமாறி தண்ணீர் வெயில் உச்சியிறீச அப்படி குளிரும் அந்த புள்ள பேச சாராயத்தில் எழுந்து போற அந்த புள்ள பார்த்தா சட்டுதான் மாறும் பாத செருப்பு மாற அளவுக்கு லவ் குடும்பஸ்தெல்லாம் பேச்சலராக விரும்புறேன் பேச்சலர்ல ஆண் குடும்பஸ்தனாக விரும்புறானுங்க இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் சனி பவனை தான் கும்பிடணும் நட்புங்கிறது கரண்ட் மாதிரி கரண்ட் மேட்டரா அது கட் ஆகும் போதுதான் அதோட அவஸ்தை தெரியுது டே நேத்து அடிச்சதுக்கு கோச்சுக்காதரா நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நான் கேப்பீங்களா சொல்லு கொஞ்சம் என் முதுகு சொரிஞ்சு வர்றீங்களா ட்ரெயின் வந்து சொரிஞ்சு விடும் நேத்தா லட்சியம் வீட்டு விட்டு வந்தா அதுக்குள்ள கால் கத்திரிக்காய் வாங்குற வரைக்கும் போயிடுச்சு அரசியல்வாதி ஆயிட்டு தான் ஜெயிலுக்கு போவேன்னு நினைச்சேன் சண்டை அழிப்பவே அனுப்பிச்சு விட்டா இத லைக் பண்றேன் கூடாது மனுஷனுக்கே ப்ராப்ளம் இருக்கும்போது மிஷினுக்கு இருக்காதா காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் இப்ப என்ன வேணும் நீங்க யாரோடயோ பேசுற மாதிரி பேசுங்க நானும் யாரோடயோ பேசுற மாதிரி பேசுறேன் பாக்குறவங்களுக்கு டவுட் வராது அதுக்குதான் இந்த மெத்தட் யாரோ பேசுற மாதிரியா நீ யாரோதான் நீங்க அப்படியே ட்ரீம் கேர்ள் மாதிரியே இருக்கீங்க என்னன்னு தெரியல உங்க மேல மட்டும் பாசம் பொங்கி வழியுது நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன் பேபி மா பிலீவ் மீ ஓ கடவுளே இந்த கொசு தொல்லை தாங்க முடியல இதுக்கே கடவுளை கூப்பிடுறீங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு கோயில் கட்டலாம் இருக்கேன் தெரியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கோவில் கட்டுறதுக்குள்ள எங்க அப்பா உனக்கு சமாதி கட்டிடுவாரு இப்ப எங்க அப்பா வர நேரம் அப்பா நான் போன வைக்கிற நேரம் என்னைக்கு பிரச்சனை எழுத்துட்டு வரான்னு தெரியல அத நீங்களாச்சும் பேசுறீங்களா பேசி கஷ்டப்பட்டு வளர்த்து உருவாக்கி அவன் நம்மளே பார்த்து போடா வாடான்னு திட்ட கூடாது இது அப்பாவை தப்பா பேசுற வயசு என்ன யாரும் கெடுக்க முடியாது என்ன நானே கெடுத்துக்குவேன்னு அழைகிறேன் அதுக்காக வாக்குல போற கழுதையே அது போக்குல போய் தான் திருப்பணும் பாப்போம் நீங்களாவது பெத்த புள்ள ராவண பெத்து ஒருத்தன் கொடுத்துட்டு படுற பாடு இருக்கு அடாடாடாடா சாமி இந்தடா இந்த செல்போன் வித்துடா தம்பி பயப்படாதரா இந்தாங்க என் பொங்க 500 ரூபா நான் போய் அம்மாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் போய் பாரு சீக்கிரம் ரொம்ப நன்றி ஐயா நீங்க மூணு பேரும்
ரொம்ப நல்லா வருவீங்க. உங்க மூஞ்சிலேயே அந்த கலை தெரியுது. ஓ வீட்டுல ஏதாவது நான் பொண்ணு எடுத்துருக்கேன். தெனி நம்ம வேலையில நாளைக்கு பாத்துக்கலாம்டா. நம்ம போனா உங்க அம்மா கொத்தா சேர்க்கலாம்ல. ஆமாங்கய்யா, நாங்க போய் உதவி பண்றோம். ஒரு நெப்போலியனுக்கு கொடுத்துருவான் எடுக்கிறது பிச்சை, ஏற நினைக்கிறது பல்லா. எங்க அம்மா நல்லா கழுவி ஊத்துறாங்களடா. 10 வச்சது மாதிரி நடக்கிறான். இடுப்புல ஊசிய குத்தி மாத்திரை கொடுத்து அழிச்சுட்டாங்க. என்ன கேடு? நீ நல்லா தானே இருந்த. சரி, அந்த கதையும் தான் சொல்றனே தலைவர். ரஜினி மாதிரி குட்டி குட்டி கதையா சொல்ல ஆரம்பிச்சிட்டங்கடா. சொல்லு சொல்லு. நீ நர்ஸ் புருஷன்டா. ஹலோ, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். சிட் டவுன். ஹாஸ்பிடல் கூட வந்துட்டு அப்புறம் என்ன? போய் உட்காருங்க. டோக்கன் வாங்காதவங்க வாங்கிக்கங்க. நர்ஸ் இல்லையா? நீ டோக்கன் போடுறவளோட புருஷனடா நீயே. மோகர கட்ட நான் ஊரை ஏமாத்துறேன், நீ என்னவே ஏமாத்துறியா? சரி விடுறா, ஓ மோகர கட்டிக்கு இதெல்லாம் போதும். ஹலோ, நீங்க டோக்கன் வாங்கல, வந்து வாங்கிக்கங்க. ஏங்க வேற நம்பர் கொடுங்க. நீங்க 9வது ஆளா தானே இங்க வந்தீங்க? அதான், போய் வரிசையில உட்காருங்க. சரி, நான் மாத்திக்கிறேன். ஒன்னா நம்பர் போங்க. நேத்து காலையில 8:30 கோயில்ல. சிஸ்டர், அந்த பாராசிட்டமால் இன்ஜெக்ஷன் எடுங்க. ஊசி எல்லாம் வேணாம் சார். வேற என்ன? கேசவன். என்ன சார், ஒரு நாளைக்கு 3 சாப்பிட்டு போடணுமா? எப்படி கரெக்டா சொல்றீங்க? வேற என்ன சார் சொல்ல போறீங்க? சிஸ்டர், அப்ப 2 ஊசியா போட்டுருங்க. அப்படியே குப்பரை படுக்க போட்டு பின்னாடி 2 ஊசியை போட்டு விட்டு அதுக்கு 100 பீஸ வாங்கிட்டு 250 மாத்திரை கொடுத்து நல்லா இருந்த உடம்பு அப்படி ஃபீவர் வர வச்சுட்டாங்கடா.
பின்னாடி இடுப்புல உத்தரம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்பவாது அவ எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? நான் எங்க அவ ஏரியாவை கண்டுபிடிக்கிறது? அவ தான் என் ஏரியாவை கண்டுபிடிச்சு ஊசியா போட்டு விட்டா. ராத்திரி 9 மணிக்கு தான் டூட்டி முடிஞ்சு வருவாளாம். டாக்டர் ஓட்டி பாத்துட்டு அனுப்ப போறா. ஓவர் டைம்டா. அவளை நினைச்சாலே எனக்கு பல்ப் எரியா. அவளுக்கு மட்டும் ஏன்டா எரிய மாட்டேங்குது? டேய் பொண்ணுங்கெல்லாம் டியூப்லைட் மாதிரிடா, லேட்டா தான் எரியும். ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. நலா நலா நலா, எப்ப கல்யாண பத்திரிக்கை வைக்க போற, எப்ப கல்யாண சாப்பாடு போட போறேன்னு என்கிட்ட கேட்டா நான் என்னப்பா பண்றது? சம்பந்தப்பட்ட பொண்ணுதானே முடிவு பண்ணணும். அது சரி, சார் அவுட்டா பாடல இருக்காரு, அப்புறம் கூப்பிடுங்க. சிதம்பரம் மகனுக்கு என்னமோ ஆயிருச்சுரா. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க, நல்ல சராக்ஸ் இருக்கீங்க. ஹலோ, நான் சாமியாரா போலாம்னு இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சன்னியாசமே போலாமே. தேனி, இந்த நேரத்துலதான் நமக்கு ரோசம் வரக்கூடாது. அவரு உங்க பீஸ் கட்டிட்ட புடுங்கி இருக்காரு. நண்பா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. என்னடா சொல்ற? ஏய், லவ்வுக்கு அந்த பொண்ணு எங்க அப்பன் கடை நடக்கே அவங்க அப்பன் சொத்து. ஏண்டா அவங்க சொத்து ஒரு 2-3 கோடி தேராது? அது இல்லாம 4-5 ஓட்டு வேற இருக்குல்ல. என்ன ஓட்டு எல்லாம் வச்சிருக்கீங்களா? வேட்டி எல்லாம் வீட்டு வெளியே போடா. இப்ப டீங்களை வெளியே போக சொல்றேன். நாளைக்கு தவுசோடர் உண்ட வெளியே போக சொல்லுவாடே. என் டப்பு பட்டுவே போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட் செருப்பாலே அடிப்பேன். அப்பா கிளம்புறோம். நான் அந்த பொண்ணுகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்டா. போய் என்ன சொல்ல மாட்டாங்க. என்னடா ஆச்சு? கால் வலிக்குதுப்பா. உனக்கு வாய் தானே வலிக்கணும். நாய்க்கு வேலையும் இல்ல, உட்கார நேரமும் இல்ல. கூடு விட்டு கூடு பாயி. வீச முடிச்சதுக்கு அப்புறமும் அப்பா அம்மா கிட்ட திருடுற பணம் பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். ஹை தத்துவம் நல்லா இருக்குமா? நீ என்ன பண்ற? இத நம்ம போர்டுல எழுதி வை. அப்புறம் கோபம் குடும்பத்துக்கு ஆகாதுமா? ஏங்க, அவன் எங்க போறான்னு கேக்குறீங்களா? கல்யாணம் பண்ண உடனே தான் பண்ணுவேன்னு எங்க அம்மா கிட்டயும் ஆஞ்சநேயர் கிட்டயும் சொல்லிட்டேன். முடியாதுன்னு நான் பிள்ளையர் கிட்டயும் முருகன் கிட்டயும் சொல்லிட்டேனே. உனக்கு வேலை வட்டி இல்ல, மரியாதை கட்டுறோம், போன வை. இப்படி அசிங்கப்படுத்தினா போயிருவேன்னு நினைச்சியா? எங்க அம்மா தான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க. நீ சும்மா என்ன பிடிக்காத மாதிரிலாம் நினைக்காத. நீயே எப்ப பார்த்தாலும் ஓலை மாட்டையில ஒண்ணு கிடைச்ச மாதிரி லொடலுடன் பேசிட்டு இருக்கேன். நான் இப்படிதான் அப்பப்ப லூஸ்டா கூடுவேன். ஷூ கடவுளே, இந்த பண்ணி தொலை தாங்க முடியல. கண்ணு கலங்குதா? டேய் வாய்ச்ச விடாது, நிஜமாவே எங்க அப்பா வந்துட்டாரு. எத்த நேரம் சொல்லிட்டா வரும்? தம்பிய அடிக்கடி இந்த கடையில பாக்கலான்னு சொல்றாங்க. அப்புறம் ஜெராக்ஸ் எடுக்க ஜெயிலுக்குங்களா போவாங்க? கூடி சீக்கிரம் அங்க போக வேண்டி இருக்கும். உனக்கு சீக்கிரத்திலே எதுவும் நடக்க போகுது. அரசியல்
ஹலோ, யாருங்க? கேசவனோட ஃபாதர். அப்பாவே பீட்டர் ஆகிட்டான். கரெக்ட் தானே? அங்க யாரு? அவ ஃப்ரெண்டு கிடையாதுங்க. அவ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. இந்த வந்துட்டான். ஏய், வாடா, உங்க அப்பா பேசாரு. ஏன்டா சொன்ன? நான் இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. ஏய், நீ ஏன்டா போன் எடுத்த? Can I speak to கேடி கேசவன்? உன் டார்ச்ச தாங்க முடியாமத்த வீட்டை விட்டு வெளியில வந்தேன். நான் இன்னும் நீ ஊரை விட்டு ஓடி போட்டு நினைச்சேன். இங்கதான் சுத்திட்டு இருக்கியா? மழை வராத போதே நினைச்சேன்டா. ஊரு பாசமையா? எங்கேயும் போக மாட்டேன். எழுதிருப்பாரு. வேர்ல வெந்நீர உத்தரவு. எங்க வீட்டெல்லாம் சாணிய கரைச்சு ஊத்துறாங்க. ஹலோ சார், மீட்டிங்ல இருக்காரு. அது விஷயம் மறுமுன்ற பாக்கா மொத்தம் கொடுக்குறேன். மித்ரா மேடையில இருக்கா? நீங்க மேல போங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன். கால விழுகிறேன்டா. பாப்பாவும் இங்க இருக்கா. 500 ரூபாய்க்கு எல்லக்கே வேலை பாக்குற தெரிஞ்சது இன்னோட பீட்டாருவாடா. ப்ளீஸ் போங்கடா, போங்க. இதுதானே இந்த கம்பெனி எந்திரிங்க. நாங்க எம்எல்ஏ ஆளு. எந்திட்டு போயா? எக்ஸ் கலங்க மாதிரியா கிடையாது. சீக்கிரம் போங்க. நன்றி. போறா அந்த பத்திரிக்கை கேட்டு. ஆமா, அவர் பேர் நான் கேட்டுக்க. இந்த போய் காலி மேல உட்காந்துருப்பாரு. மாறு வீட்டுக்கு வச்சுக்கிறேன். முகூர்த்த நேரத்திற்குள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகி விட்டது. லேட்டா வந்தாலும் பாஸ்டா வருவோம், ஆனால் அர்ஜென்ட் ஆக மாட்டோம். என்னடா பஞ்சு பேசுறாங்க? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இந்த பயிர் செழிப்பாய் வளர அன்பு என்ற டிஏபியையும், பாசம் என்ற பொட்டாசியத்தையும், நேசம் என்ற பூச்சிக்கொல்லியையும், அரவணைப்பு என்ற யூரியாவையும் சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அதெல்லாம் கொடுத்து உன்னை கொண்டிருக்க வேண்டும். கால் போன போக்கிலே பாதையையும், மனம் போன போக்கிலே பேச்சையும், இது போன போக்கிலே வாழ்க்கையையும் தேர்ந்தெடுக்க கூடாது. கூட்டத்தில் எதுவும் பேசி அசிங்கப்படுத்திடாதான். நைட்ல விளக்கண்ணு போட்டு நல்லா கைகால உரி உரிண்டா. சரியா, கை தட்டுறது நட்பு காசு தப்புடா. என்னத்தா போய் என்ன மாப்பிள்ளையும் சந்திக்கணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. இல்லாடிகளா, உங்களால பார்க்க போறேன்னு சொல்லுங்க. இந்த மணமக்கள் எப்படி வாழ வேண்டும்? நகமும் தலையும் போல, பகலையும் சூரியனையும் போல, இரவையும் நிலவையும் போல, தாஜ்மஹாலையும் காதலையும் போல. ஏ, இன்னும் சொல்ல போனால் நானும் நேர்மையும் போல, நானும் சேவையும் போல, நானும் உண்மையும் போல. வாழ்க்கை வழங்கின மாதிரிதான். என்பதும் தேர்தல் தொகுதி பங்கீடு போலத்தான். நாங்கள் 234 தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடிப்பது போல் நீங்களும் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ வாழ்த்துகிறேன். போட உக்காரு. எப்படி
சொன்ன மாதிரி வந்தமில்ல பேசன்றோட. ஏன்டா உருன்னு இருக்க? கூட ஃப்ரெண்ட் இருந்தா காதலுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும், ஏன்டா ஆக்குறீங்க? காச்சு அடிக்கும் போது தத்துவம் எல்லாம் பேசறா? நல்ல ராசியா ஒரு நம்பர் கொடுங்க. நம்ம ஃப்ரெண்டு, அவனுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு மனசு சரியில்லை. பக்கத்துல 10 ஆஸ்பத்திரி இருந்தாலும் நமக்கு பெஸ்ட் ஆஸ்பத்திரி தான் பாருங்க. ஓ, அப்படியே ஹாஸ்பிட்டல் பாத்துட்டு டாக்டர் உங்களை எல்லாத்தையும் பாத்துட்டு போலான்ட்டு வீட்டை காலி பண்ணாம விட மாட்டான் போல. சிஸ்டர் ரெண்டு பேருக்கும் குளுக்கோஸ் ஏத்துங்க. ஓகே சார். எதுக்கு சார் ரெண்டு பேருக்கும் குளுக்கோஸ்? ஆமாங்க, ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. சந்தோஷம்டா. அப்படியே வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் ரோசமில்லே ரோசமில்லே ரோசம் என்பதில்லையே. காசு விடுமா? நீ எல்லாம் ஆம்பளையா? ஸ்டொமக்ல ஒரு லக்கியத்தை குடுத்துமா என்ன ஆம்பளையான்னு கேக்குற? தேங்க்யூடா. நாளைக்கு நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவனை வச்சுக்கிட்டா இப்படி அடிக்கப்படாது, சொசைட்டில தப்பா நினைப்பாங்க. ஹலோ சிஸ்டர், சாரி உங்கள்கிட்ட பேசணுமா? டேய், நான் எங்கடா சொன்னேன் போன பஸ்ஸுக்கு ஏன்டா கைய கட்டுற? எனக்கு வேட்டா வைக்கிற என்ன? ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல பேசணுமா? தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? அது டெபிட் கார்டு இல்லங்க, டோனர் கார்டு. ஏங்க அதுல கார்டுகள் தான் நிறைய இருக்கும், காசுகள் இருக்காது. என்னோட கண்தானம், என்னோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் தானம் பண்ணதுக்கான ஐடி கார்டு, இந்த உடம்ப எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு என் கைப்பட எழுதின கடிதம் எல்லாருக்கும். இல்லங்க, எப்ப வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். வாழ்நாள் பூரா உங்களுக்கு புருஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? ஒருத்தர் நம்மள மனசார விரும்புறதான். நான் உங்களை மனசு பூரா விரும்புறேன். ஒரு ஆனி பிசினஸ் வேண்டாம். எங்க அப்பாவே ஆனி பிசினஸ் தான் பண்றாரு. நீ என்னதான் டிராமா பண்ணாலும் என்ன டச் பண்ணாது. மூடிக்கிட்டு போ. மூடிக்கிட்டு போறதா? என்னடா இந்த தேனிக்கு வந்த சோறு? இந்த பொண்ணுல காதலிக்க வைக்கிறது கூட சொல்ல வந்தாண்டா, ஆனா அதை ஒத்துக்க வைக்கிறது இருக்கு. குப்பாரு சண்டைக்கு வராங்கடா, எனக்கு பயமா இருக்கடா, நீ கிளம்பி வாடா. எப்படியும் தங்கச்சிக்கும் அவருக்கும் எனக்காவது நாளைக்கு சண்டை வரும், கண்டிப்பா அதுக்கும் ஒரு நோட்டை போட்டு வச்சிருப்பாரு. நீ ஒண்ணு செய்ய, வீட்டுக்குள்ள இருக்க எல்லா இடத்துலயும் தேடி மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லு. மொத்த கடனையும் நானே அடைச்சறேன். இங்க ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் முடிஞ்சிடும், அதை எடுத்து கண்டிப்பா அடைச்சிடும். எப்படியாவது அந்த ஹவுஸ் ஓனர் பண்ண கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எல்லா கடனையும் அடைச்சு செட்டில் ஆயிருப்பேன். அரசியல் வாய்ட்டு உள்ள அத்தனை கிரிமினல் மைண்ட் வாட்டு இருக்கா? நானும்
தெரியாம இருக்கேன். அத போய் விட சொல்ற. முதல்ல உன் பையனை ஒரு வேலையில் சார் சொல்லு, அப்புறம் பாப்போம். வயர புடுங்கிட்டேன். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நேரா பேசு. நீ ஏன் வந்து லவ் லவ் நச்சரிக்கிற? நான் நச்சரிக்கிறேன், ஏன்னா நீ நச்சுன்னு இருக்க. கவிதை கவிதை பட்டபுருகா, பட்டைய கிளப்புறடா. கிழிச்ச பட்டைய வா கிளப்புற, மொக்கைய போற. என் கடைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. வேலை தர பாக்கறியா? You mean work? ஒரு நாளைக்கு 18 ரூபாய் 50 பைசா சம்பளம். ஒரு டீயும் வாங்கி தர. செத்துட்டாங்க பட்டமுருகன். அவனை வேலை செய்ய சொன்னது கேட்டு அவன் ஒரு ஃபீனிக்ஸ் பறவங்க பொழைச்சு வந்துருவேன். அண்ட் பை தி பை, அவனுக்கு உங்க ஹஸ்பண்டா இருக்குதான் ஆசையே தவிர அசிஸ்டண்டா இல்ல. தினமும் வர்ற விக்ரமாதித்தனுக்கு வேதான கதை சொன்ன மாதிரி கதையா சொல்ற. நீங்க வெறும் ஜெராக்ஸ் தாங்க பாக்குறீங்க, ஒரிஜினல் உள்ள கிடக்குங்க. தனியா பேசணுங்க. இந்த ரோட் எண்ட்ல போய் நில்லு. அப்பா வந்ததும் சாப்பிட வீட்டுக்கு வருவேன், அப்ப பேசு. ஆனா அதான் கடைசி பேச்சு. இப்ப பத்தமுருக மூச்சு இன்னும் போச்சு. என்ன சார், உங்க கடையில குரங்கு பல் படிக்கட்டா இல்லன்றாங்க? கொஞ்சம் தள்ளி போயிலனா யாராவது நீ என்ன தள்ளிட்டு போறன்னு சொல்வான். நான் இத லைக் பண்றேன். பட்டைய போட்டு நான் ஆட்டைய போடலாம் நினைக்கிறியா? அஞ்சாவது படிக்கும் போது நான் மார்வேட போட்டியில கலந்துட்டேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னாங்க. நானும் முருக வேஷம் போட்டேன். இந்த பட்டிக்காவே ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் ஆறாவதுலயே முருக வேஷம் போட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினியா? நோ, செகண்ட் பிரைஸ். இந்த முறை முதல் பரிசை பிள்ளையார் வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பரிசை வாங்குவாங்க இந்த பட்டையன் கூட ஒட்டிக்கிட்டு ரங்காமுருகன் பட்டமுருகன் பட்டமுருகன் ஆயிட்டேன். இந்த பிளஸ் டூ படிக்கும் போதுதான் பொண்ணுங்களாம் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. சரி, இந்த பட்டையை விட்டுறலான்னு நினைச்சா அது என்ன விடல, நெத்தியில மார்க் ஆயிடுச்சு. இப்ப அந்த மார்க்க மறைக்க தினமும் பட்டை அடிச்சுட்டு திரியுறேன். அம்மாடி, சார் பட்டைக்கு பின்னாடி மூட்டு பெரிய வரலாறு இருக்கும்னு தெரியாம போச்சே. Nice flashback. But some bore. Bore adi ira vishayathalam beer adikum bodhu sonna some interesting ah irukum theriyuma? Idhu na car taxi nu solli idha vadamurena ye per varota suri sir 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 nalla paakradhukala kalutha puli mari alaga irukinge sir utru sir sir papa munadi asiga patta idha romba sandosam paiyam poduvenga paiya chettu chettu ya family ketcha kediyada என்ன பாப்பா அப்பா சாலுடா. பாப்பா அப்பனா? உன்னையே டேனி, உன்னையவே ஒருத்த அடிச்சிட்டானா? ஏண்ட பாத்த ஒருத்த அடிச்ச மாதிரி தெரியலையே. கிரவுண்ட் கட்டி விளாண்ட மாதிரி இல்ல தெரியுது. சாரு கொஞ்சம் ஓவராட்டம் ஆடி இருக்காரு. ஹலோ, எங்க இருக்கீங்க?
நலம் நலம் நலம். முக்கியமான விஷயம் ஏதா இருந்தாலும் நேர்ல பேசலாமே. பாலிடிக்ஸ்ல இருக்கனால போன உளவுத்துறை ஒட்டு கேக்குதுப்பா. ஹலோ, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்களேன். என்ன அப்படியா? பால்வீதி பக்கத்துல இருக்கிற சாக்கடைக்கு சீக்கிரமா வாங்க. என்ன இது? எதிர்கட்சிக்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன என்ன நினைப்பானுங்க? சுத்தி பப்ளிக், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்டு. இப்ப சிம்பத்தில எப்படியும் எனக்கு 10 ஓட்டு கன்ஃபார்ம். நீ ஒரு பொம்பளன்னும் என்னோட முன்னாள் காதலன்னும் பொழைச்சு கொண்டு சும்மா விடுறேன். நீ இப்படியே போயிரு, நான் இப்படியே போறேன். வீராங்கனை மகடா, இதுக்கு மேலேயும் முகர்கட்டி இந்த பக்கம் அனுப்புன குறவழிய கொடிச்சு போடுவேன். ஒரு துக்க செய்தி, தான் உருகி உருகி காதலித்த காதலியை இன்றோடு தலைமுழுகி டைவர்ஸ் செய்தார் அண்ணன் கேசவன் அவர்கள். என் உயிர் நண்பன் அடிச்சதுக்குதான் பொட்டச்சிகள்ட்ட எல்லாம் அடி வாங்குறேன், அசிங்கப்படுறேன். சாரிடா. நீ என்ன அடிக்கலாம், நான் உன்ன கடிக்கலாம். எவனோ என்ன அடிக்கிறான், எவ்வளவு உன்ன தூக்கி போட்டு மிதிக்கிறா, யாருடா அவங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏண்டா? நேத்துல என் பையன் பிறந்தான். அவனை பார்க்க வர பூரா 100, 200, 300 கையில குடுத்துட்டு போறானுங்க. ஒரே நாள 9,000 சேர்ந்துச்சு மச்சான். என் பொண்டாட்டி கேக்குறான், யோ பாத்தியா, என் புள்ள பிறந்த அன்னைக்கே 9,000 சம்பாதிச்சியா, நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒண்ணு இந்த அமௌண்ட் என் கண்ணுல காட்டிருப்பியா? எல்லாம் ஒரு ஆம்பளை ஆடாடு கேக்குறான். ஆட உற, இந்த பொம்பளையில இப்படித்தான். சரி, நீ என்னடா பண்ண? நம்ம பிளஸ் பாயிண்ட் தானே, நம்ம மைனஸ் பாயிண்ட். அவருக்கே தெரியாம அந்த அமௌண்ட்ல 1,000 ரூபாய் ஆட்டே போட்டாச்சு. அதுலதான் ட்ரீட். சின்று செய்வதெல்லாம் நன்று. ஒருத்த ஒரு சோகமான விஷயத்த சொல்றப்ப இப்படி கேப்ல எடுத்து குடிக்காத. இல்லமா, கேவலமா இருக்குது. வாட்ஸ்அப்ல காசு குடிக்கிறமேன்னு ஒரு அறிவு வேண்டாம். நான் உனக்கு டீசண்ட் ஏதாவது சொல்லிருவேன்டா. பாரு மச்சி, பாதி பாட்டுல காலி பண்ணிட்டேன். இவனுக்கு என்னாச்சு? சரக்கு கசக்குதாடா. அவ அடிச்சு அடி கண்ணு முன்னாடியே வந்து வந்து போறா. தேனி, நான் உங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணு மறைச்சிட்டேன்டா. திருத்திரமா விரட்டி விரட்டி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடா. அவங்க என்ன
சுட போறீங்களா இல்ல வெட்ட போறீங்களா? கொட்ட போறோம். கொட்டுனாங்கடா, உக்கி போட சொன்னாங்க, உட்டி எல்லாம் போட சொன்னாங்க. குழந்தை ஆடனா பப்பிச்சமாக்கிட்டாங்கடா. அடலாம் புட்டுக்கிச்சே, அப்புறம் என்ன பீலிங்ஸ்? வணக்கம் வாகாள பெருமக்களே. யார ஒரு ஆகஸ்ட் மாசம் உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சிருக்காங்களா? அறிவிச்சிட்டாங்கள. எலெக்ஷன்ல நிக்கிறோம் ஜெயிக்கிறோம். உன்னை அடிச்சவன், கொட்டினவன், சரி உன்னைய கொட்டினவன், என்னைய அடிச்சவ, எல்லாத்தையும் தூக்குறோம். நீங்க தேர்தல ஜெயிக்கணும்னா முதல்ல ரெண்டு பேரும் காதல்ல ஜெயிக்கணும். ரெண்டு பொண்ணுங்க மனசவே கவர் பண்ண முடியாத உங்களால மக்கள் மனசை மட்டும் எப்படி கவர் பண்ண முடியும்? எப்படி ஜெயிக்க போறீங்க? காதல்லையும் ஜெயிப்போம், தேர்தலையும் ஜெயிப்போம். ஏய், நம்ம எல்லாம் இந்த காலத்து இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமா இருப்போம். என்னடா அது, செத்து போட்டாங்கன்னு உயிரோட சீட்டு கட்ட வந்து நிக்கிறாங்க. நம்மளுக்கு சீட்டு கிடைக்க மாட்டா, நம்ம மாதிரியே உடம்பு நோகாம சம்பாதிக்கணும்னு எவ்வளவு பேர் தெரியுறாங்க. இங்க பாருங்க மாவட்டம், பொன்மலை, பொன்மலைப்பட்டி எல்லாத்தையும் நம்ம வசம் கொடுத்துருங்க. உள்ளாட்சியே நல்லாட்சி ஆகி காட்டுறேன், உள்ளாட்சியில என் தொகுதி பவரை காட்டுறேன். தொகுதி ஒழுங்கா வச்சிருந்தா ஏன் எக்ஸாம் எழுதி ஆவறீங்க? அதனாலதான் மிக்ஸ் ஆகுறேன். அன்னைக்கு நம்ம சேர்மனும் கவுன்சிலரும் ஒழுங்கா இறங்கி வேலை பார்த்திருந்தாங்கன்னா நான் ஏன் தோக்குறேன்? நம்ம கட்சிக்காரனே எனக்கு ஓட்டு போடக்கூடாது, காசை கொடுத்து வேலையை பார்த்திருக்கா. உட்கட்சி பூசல், உட்கட்சி பூசல தான் உள்ள ஆட்சியே போச்சு. ஓன் தொகுதியில நான் தலையிடக்கூடாதுன்னா சும்மாவே கொடுத்துருவாங்களா? மாவட்டம்னா என்ன மாவட்டே இருக்கணுமா? கட்சிக்காக மாசம் எவ்வளவு செலவு பண்ண தெரியுமா உனக்கு? குறைஞ்சது அஞ்சு முகூர்த்தம், பத்து கல்யாணம், கவருக்கு 2000 வச்சுக்கிட்ட விட 20,000 ரூபாய். தவிர காது குத்து, சடங்கு, நன்கொட, அந்த செலவு, இந்த செலவு அவ்வளவு. ஏன் என் தொகுதியில ஒரு இளவு இருந்தா கூட எனக்கு செலவுதாயா? கட்சிக்காக நான் செலவு பண்ற காசு ஒண்ணு மேரிடத்துல இருந்து வந்தது இல்ல. உயமரியாதை, கொள்கை எல்லாம் இப்ப கிட்ட இல்ல. பணம் கொடுத்தா சீட்டு, அவ்வளவுதான். நான் தலைமை பார்க்க வந்திருக்கேன், ரெண்டு நாள் கழிச்சு பேசு. அவங்க எல்லாரையும் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லு. நேர்ல மீட் பண்ணலன்னு கோவத்துல பேசுறாரு. ஏம்பா, எல்லாரும் எம்எல்ஏ போயிட்டு நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு கூட்டிட்டு வர சொல்லிட்டு போங்க. இவன் என்னடா போ சொல்றது, நம்மளே போயிருவான். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஹலோ தேனி, சொல்லு. நான் உன்னை பாக்கணும். ஏன், எப்படி உயிரோட இருக்கனா இல்ல அடிக்காயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கவா? 1000 டைம் சாரி, திரும்ப அடி வாங்குற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லங்க. ஐயோ ப்ளீஸ், முடியாது. இப்ப வரணும், பழைய தேனி கேசவனாய் திரும்ப வரணும். இல்ல என்னடா மூஞ்சியில இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. சிச்சி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துறேன். ஹேய், உனக்கெல்லாம் வேலை இருக்குன்றதே ஓவரு. இதுல முக்கியமான வேலையா? தனியாவா போ, தனியாவா. வணக்கம் வாக்காள பெருமக்களே. சார், நீ போயிட்டு வா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட பேசணும். கையாலயா காலாலயா? இப்ப நான் இறங்கி சோட பாட்டில் வச்சுட்டா, இது ஏன் ஏரியா? சோட பாட்டில் எடுங்கடா. யாருக்கிட்ட என்ன? நீ எல்லாம் தெய்வம் இல்லை, நீ வாழும் இல்லை. முருகா, பட்ட முருகா. பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு. ஹலோ, இப்ப பாடி ஏமாத்தி யாரு விட்டு அடிக்க போற? பாப்பான்னு பேருக்கு ஏத்த மாதிரி சின்ன பிள்ளை தனமாவே இருக்க, கூட்டிட்டு போய் கொட்ட சொல்ற. ஸ்கூல்ல கூட நான் கொட்டுவாங்க இல்ல தெரியுமா? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். தெரிஞ்சதானே சொல்லுவாங்க, போன வை. இது நான் எழுதினது, இது என் போட்டோ, நீ யாரு? கே7 என்ன இடம் இருக்கல?
மறதி ஒரு தேசிய வியாதின்னு கமலஹாசன் சொல்லிருக்காரு. ஆறாவதுலயே உன்ன விட்டு ஸ்கூல் மாறிட்டனே. பொண்ணுங்க மாறிடுவீங்க, பசங்க மாறவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம். அப்ப தேனிங்கிறது? தேனிங்கிறது என் ஊர் இல்ல. தேனி மாதிரி நான் சுறுசுறுப்பா இருப்பேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்த பட்டம். சாரி, அன்னைக்கு யாருன்னு தெரியாம அப்படி அடிச்சிட்டேன். அதுக்காக இப்படி குலவர் தினமா வாங்க அடிக்கிறது? உங்களை பார்த்தோன்னு சின்ன டவுட் வந்துச்சு, அதான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். உங்ககிட்ட ரொம்ப பேசணும், பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். இந்த நேரத்துல பேசுற விஷயமும் இல்ல, ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஒரு நிச்சய செய்தி, பிரபல அரசியல்வாதி அண்ணன் தேனிய சம்பந்தவர்கள் தனது பாலிய செய்தி நிற்றாலை மனம் முடிக்க முடிவெடுத்தார் என்பதை மிக சிறப்புடன் தெரிந்து கொள்கிறோம். நீங்க வாய பொறந்துட்டு பாத்தீங்களே, ஐயோ சூப்பருங்க. ஐயோ சாரி. ஐயோ அப்படிலாம் இல்லங்க, கொடுத்துருங்க. ஹாய் ரோசா புரவிக்கக்காரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிட்டேன்னு. 5 ரூபாய்க்கு ரோஸ் வாங்கி கொடுத்து லவ் கன்ஃபார்ம் பண்றது பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு நம்ம பசங்களுக்கு 500 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்கணும், அதான் பிரச்சனை. அதுக்கே நீங்க தான் காசு கொடுக்கணும்னா பாத்துங்களேன். நல்ல மனம் வாழ்க. ஹலோ நண்பா, சரக்கோடும் முறுக்கோடும் இருக்கேன்டா. உனக்கு 150 இந்த வந்துடுறேன். பணத்தோட இருக்கேன் உண்மையான நண்பன். நீயும் குடிப்பியா? சீச்சி, நட்புக்காக அப்பப்ப இந்த தப்ப பண்ணுவேன். இங்க பாரு மாப்பிள, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. ஒரு உதவா கரைக்கு பொண்ணை கொடுத்து வீட்டோட மாப்பிள்ள வச்சிருக்கா ரொம்ப ஃபீல் பண்றா. என்னப்பா அவர் வாட போடலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, அவ்வளவு மாத்திரமா இருக்கு, இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். மாமா, இந்த மீச கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஐயோ 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 ஐயோ, என்ன மாமா அரிக்கிறா? அடிய பஞ்சு முட்டா, ஐயே கோப்பாவுக்கு அரிக்கிதான் மண்டிய சொரிஞ்சு விடு. ஹாய் ஆண்டி, உங்க ஆத்துக்கற ரொம்ப கத்தவன சொல்லுங்க. இப்ப எல்லாம் அட்டாக்கு டப்பு டப்புன்னு வருதான். செத்து போயிட்டா அப்புறம் யாரு என்னை காப்பாத்துறது? பாய் ஆண்டி. இவங்க வீட்டுல இருந்து வாக்கப்பட்டியும் பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. கொஞ்சம்ியா நாளைக்கு உனக்கும் என் அண்ணா ஆண்டி அப்பமாக ஆவடைய போடக்கும் நிச்சயம். முடி, நீங்க நினைக்கிற எதுவும் இங்க நடக்கல. இன்னைக்கு ஒருத்தனோட பேசிட்டு இருந்தேன்னு அப்படி சொல்றீங்க? அவன் வேற யாரும் இல்ல, ஸ்கூல்ல என் கூட படிச்ச என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. அவன் வேற எங்கயும் இல்ல, நம்ம வீட்டு மேலதான் இருக்கான். ஓ, குடியிருந்துட்டே குடிய கெடுத்து இருக்கானா? கூப்பிட அவன. என்னங்க என்ன பேசுறீங்க? இந்த இடத்துலயாவது நான் பேசுறேன். அவன் மூஞ்சிய பார்த்த உடனே நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அத மனசுல வச்சுக்கிட்டே பேசுங்க. அப்பா, இவர்தான் அந்த கேசவன். என்னாச்சு ஆண்டி அங்கிள்? இந்த கட்டப்பெல்லாம் நான் பல பேட்ட பார்த்தவன். ஆண்டி, என்ன ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு கல்கோனா ரொம்ப பிடிக்கும்ல. நான் சின்ன வயசா இருக்கும்போது கேசவா கல்கோனா வாங்கிட்டு வா, கேசவா கல்கோனா வாங்கிட்டு வா, நான் அடிக்கடி கிடைக்கலாம் அனுப்புவீங்கல்ல. ஆரம்பது கடன் கூட வச்சுட்டு. அங்கிள், உங்களுக்கு இஞ்சி மரப்பான்னா ரொம்ப பிடிக்கும்ல, நீங்களும் 13 ரூபா கடன் வச்சுட்டு வந்துட்டீங்க. உங்க ரெண்டு பேத்து கடனையும் நான் தான் அடைச்சேன்.
இதோ உங்களுக்கு இஞ்சி மரப்பா பிடிக்கும், கல்கோனா பிடிக்கும், வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நான் வருதுப்பா. காதலுக்கு நான் ஒன்னும் எதிரி இல்லப்பா. என் பொண்ண கட்டி வைக்க எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. என் பொண்ணுக்கு வரதாச்சனே ஒண்ணும் தர மாட்டேன். ஐயோ, அந்த கருமத்தை நானே வாங்க மாட்டேனே. ஆனா நான் வாங்குவேன். என் பொண்ணுக்கு நகையை போட்டு நீங்க தான் கட்டிட்டு போகணும். முழு கல்யாண செலவை மாப்பிளதான் ஏத்துக்கணும். வர்றதுல ஏத்துக்க போறோம், அவ்வளவுதானே. எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, அதனால ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல பணம் போடணும். பின்னால உதவுற மாதிரி. பின்னாலனா பைல்ஸ் வரும்போது அங்கிள். என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, நீ தான் சமைச்சு போடணும். ஆனா நல்லா படிக்க வச்சிருக்கேன், அதுக்கான செலவு 4,30,000 நீ கொடுத்துடணும். செலவ நோட்டு போட்டு கணக்கு எழுதி வச்சிருக்கீங்களா அங்கிள்? சூப்பர் அங்கிள். இதுக்கெல்லாம் ஓகேனா 50 ரூபாய் அக்ரிமெண்ட் பத்திரத்துல கையெழுத்து போட்டுதான் கல்யாணம் பண்ணுவோம். சம்மதமா? அப்பா என்னப்பா இதெல்லாம்? எப்படியும் எனக்கு லாபம் தான் மாமா. எப்படி? மித்ராவை ஒப்பிடும் போது. பொண்ண பத்த எங்களுக்கு ஓகே, ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு என் பொண்ண பிடிக்கணும்ல? ஆமா, உங்க அப்பா அம்மாவ வர சொல்லு, பேசுவோம். Tell me, answer me. நட்டாமுத்துல நிக்க வச்சு ஒரே வெட்ட வெட்டி விடுவேன். பம்பாடு பட்டு வளர்த்த ஆளாய்க்கு உருவாக்கணும் எவ்வளவு கட்டிக்குவேன்னு சொல்ற? பாட்டி ஒரு ஐடியா. நீ எது சொன்னாலும் என் பட்டக்சல் சொல்லுன்னு இப்ப. நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கேடி பிள்ளை கல்யாடுறாங்கன்னு தெரியும்படி கூட்டு. நீ ஸ்கூலுக்கு போயிட்டே உங்க அம்மாட்ட தாய்ப்பால் குடிச்சவனே. பைய அப்பவே குடி விடலையா? அதுவும் ஃப்ரீதானே. வா, உனக்கு எவன் பொண்ணு கொடுக்கறேன்னு சொன்னா அவன் மொசர கட்டையா பாக்கலாம். இங்க பாருப்பா, அவங்களுக்கு சிட்டிக்குள்ள 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. சொத்து இருக்குது. லெட்ஸ் கோ. அவங்களுக்கு 3 கோடிக்கு சொத்து இருக்குது. அங்கிட்டு கிணறு இருக்குது. அடுத்து வந்து சொத்துனா எப்படி அப்பனு புள்ளையும் வாய பொழக்கிறாங்க பாரு. எங்களுக்கும் ஜெராக்ஸ் கடையெல்லாம் இருக்குது. அப்பா கொஞ்சம் நிதானம். வாட்? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் பிளீஸ் பா. சார், இங்க என்ன பிச்சையா இருக்கு வந்திருக்காங்க? வாங்க வாங்க. இவன் தான் உனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னவனா? இவன் தான் மாப்பிள்ளையோட அப்பனா? வாடா போடா சொன்ன, வாய புடிச்சு கிழிச்சு விடுவேன். இல்லடா, இல்லடா பாப்போம். நீ என்ன பத்துருமா? வாடா கிழிக்கிற. வரேன்டா. ஏய் ஏய், போ மச்சீன். தலையில என்னடா காயம்? அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு, என்னாச்சு? ஸ்கூட்டர்ல இருந்து கீழே விழுந்தடப்பா. உட்காரு வா, குடிக்காதா கொண்டு வாமா. அட பாவமே, சீன்ல துஷ்டாமா. ஏய் வாடா. இவன் பொண்ணதான் 3 மாசம் முக்கி முக்கி கதறிச்சியா? ஆமாப்பா. அட வரக்கு தூசி பையல. நான் உன்னை என்னன்னு சொல்றது, இவன் பொண்ணதான்டா கட்டிக்க சொல்லி உங்கள்ட நான் சொன்னேன். நீ மாட்டேன்ட்டு தெரு தெருவா லோ லோ லோன்னு சுத்திட்டு இப்ப காதலிக்கிறேன் கட்டி வைங்கிற. நீங்க போட்டோ காமிச்சிருக்கலாம்ல? ஆமா, இவருக்கு பிலிம் காட்டுவாங்க. இதே கம்யூனிகேஷன் கேப். உனக்கு புரியாது இங்கிலீஷ். மாப்பு, நீ பொண்ண கூப்பிடு பாக்கலாம். மித்ரா, உங்கிறது எனக்கு கூட தெரியாம போச்சு. பாடாவதி பயலுக்கு இப்படி ஒரு ஆண்டவன் கிரேட்டடா. நான் உன் பொண்ண சின்ன வயசுல பாத்ததா, உன்ன மாதிரி மூஞ்சி மூஞ்சூர் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். நன் எக்ஸ்பெக்டர்டா. ஆமா, இங்க மட்டும் என்ன காமினேச வாழுதான். பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. பேசுடா. கமான் இல்ல டாக்டர். என்னடா நீ கேட்க வேண்டியது கொப்பைங்க இருக்கிறாரு. என் பையன் சரியில்லை, அரசியல் அது சுத்திட்டு இருக்கான். கண்ட சல்லி பையனுக்கு சாவகாசம் வேற. பண்ணி கூச சந்தோஷமா வாழும் அந்த மாதிரி நம்ம வாழ முடியுமா? இதெல்லாம் மறந்துருங்க மாப்பிள. என்ன
இதில் உயர்ந்த சந்தர்ப்பவாதி, தரம் குறைந்த சந்தர்ப்பவாதி என்று எவனும் கிடையாது. அதற்காக சொந்த வீடு என்பதற்காக கரியை எடுத்து சுவற்றில் பூசிக்கொண்டே இருக்க கூடாது. அவசர கூட்டத்துக்கு கட்சியில சீட்டு வாங்குறது எதிர்கட்சி திட்டம் உழுக்க ஜெயித்துட்டு ஆரம்பிச்சாரு. எத்தனை தலைவர்கள் வந்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஜெயிப்பது உறுதி. நான் இரண்டு பேரை கௌரவிக்க விரும்புகிறேன். எனக்காக உழைக்கும், எனக்காகவே நேர்ந்து விட்டவர்கள் போல் என் கூடவே தெரியும் அவர்களுக்கு மூன்று மூன்று பவுன் செயின் போட்டு கௌரவிக்கிறேன். அவர்கள் தேனி கேசவன் மற்றும் பட்டைமுகன். அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் என்னை பற்றியும் மண்ணை பற்றியும் யோசிக்கும் என் தலைவனுக்கு நாங்கள் காலம் முழுவதும் செருப்பாகவும் பொறுப்பாகவும் இருப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் SSLC தேர்வில் எப்படி ஃபெயில் ஆனார் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த ஆறுபவன் சங்கிலியை இந்த அறிவிப்பை பட்டை முருகன் வழங்குவார். இந்த ஆறு பவுன் தங்க சங்கிலியை தனது பேத்திக்கு எப்படி திருமணம் செய்து கொடுப்பது என்று தெரியாமல் தடுமாறி நிற்கும் அந்த பாட்டிக்கு கொடுத்து உதவுகிறோம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க அந்த கிழவிக்கு அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தானா தெரியும் அது கவரிங். உன்னோக்கத்தோட நாளைக்கே பாருங்க சீட்டு வேணும் நிற்பாங்க கிழிப்பாங்க. கூடவே இருந்து கஞ்சப் கிருஷ்ணரின் வெளியே பரப்பி விட்டீங்க. இனிமே எவனும் சொல்ல மாட்டான்ல. இதன் பெயர் தான் ராஜதந்திரம். சொல்லுமா ஒழிவது நீதா தோட தோடத்திய குளிர்வதும் நீதா எதிர்பாராத பூகம்பம் நீதா ஓனை நான் காணும் ஆரம்பம் நீதா பதும் நீதான் என்ன சொல்வது இந்த நெஞ்சிலே உள்ளிருப்பதும் நீதான் சிங்க வைப்பதும் நீதான் சிங்கெடுப்பதும் நீதான் என்ன செய்வது என்ன எப்படி வந்த வைப்பதும் நீதான் நீதான் என்னை துறந்தே நடி நீயே உண்மை உணர்ந்தே நடி என்ன நீதித்தாலும் சொல்லிவிடுவே இப்பொழுதே
நடி தயங்குகிறேன் சொல்லெல்லாம் நீயாகி போனாயே அன்னையிடம் கூட இப்படி ஒரு பாசம் கண்டதில்லை நான் என புரிகிறதே வாழ்ந்தெல்லாம் நீ என்று ஆனாயே எனக்கேதும் தெரியலையே கண்ணுறங்கி எத்தனையோ தினங்கள் அறியதே முன்பும் இருந்தேன் நடி ஆனால் இன்றே வாழ்ந்தேன் நடி ஒரு பாதி என்று நினைக்காமல் அத்தனையும் நீ என நினைப்பதிலே நாளெல்லாம் தீர்ந்தாலே சந்தோஷம் தொல்லை என நீயும் என்னை நினைத்தாலே நிம்மதியை நீ பெற துணை புரிந்து சாவை நான் சேர்ந்தாலும் சந்தோஷம் முன்னாடி எங்கயா பாத்திருக்கியம்மா? இல்லையா சார். அவருக்கு என்ன பிரச்சனை சார்? ஏன் காணாம போனாரு? மனநிலை சரியில்லம்மா. உனக்கு தெரியாது. நீ மட்டும் அவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்டியன் வையே, அவனுக்கு ரெண்டு பேருமே நல்லா இருப்பானுங்க. அத மட்டும் நீ செஞ்சிட்ட, நானே வந்து உங்க அப்பாட்ட கல்யாண விஷயம் பேசுறேன். உங்க அப்பா பொண்ணு பண்ணாமா? வேலையே இல்லைன்னு அதையே சிரிச்சுட்டு சொல்ற உன்னை நம்பி எப்படி என் பொண்ணை கொடுக்கறது சார்? என் மேல அவனவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் சார், ஆனா உங்க பொண்ணு மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எப்படி என்னை வச்சு காப்பாத்துவான்னு என்ன நான் சொல்றது? அடிசிருப்பாள என்னமோ, நீ அரசியல்வாதி ஆக போறேன்னு பாப்பா சொல்லிச்சு. சொல்லிட்டியாடா? ஆமா சார், அரசியல குதிக்க போறேன். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க பொண்ணு அரசி மாதிரி வச்சு பாத்துக்குவேன். எனக்கு இந்த கால் எதனால போச்சு தெரியுமா? சொல்லுங்க மாமா, தெரிஞ்சுக்குவோம். அரசியல்ல எதிர்கட்சிக்கார வெட்டினது. எவங்கிட்ட நீ கைதட்டி சுத்திட்டு தெரியறியோ அவனுக்கு வெட்டினது. அவனுக்கு கூட நீ சேரக்கூடாது, அரசியல குதிக்க கூடாது, அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். வர எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சிட்டு வந்தீனாதான் என் பொண்ணுக்கு அவ உங்களை கூட வெட்டலாம். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அப்புறம் அவன் பேரு மட்டும் பாப்பா இல்ல, இன்னும் எனக்கு அவ பாப்பாதான். அதோ குழந்தையில செவத்துல கிறுக்குனது கூட அடிக்காம வச்சிருக்கேன்னா பாத்துக்கேன்.
பெயிண்ட் அடிக்க காசு இல்லங்கிறது எப்படி சமாளிக்க? நல்ல சென்டிமெண்ட் சார். இங்க பாருங்க தம்பி, தேர்தல ஜெயிச்சா தான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்க முடியும். நல்லா இருக்கு சார். பட்டமுருகன் இந்த வீட்டுல காலை வைக்க போறானா இல்ல அரசியல்னால காலை இழக்க போறானா, பொறுத்திருந்து பாப்போம் சார். அக்கா, தலைவரை பாத்துட்டு வந்ததும் முதல்ல உங்களுக்குதான் போனு. உங்க பேரை சொல்லுங்க, சீட்டை எடுத்துட்டு எடுத்துக்கன்றாரு. உனக்கு 23rd வார்டு, உனக்கு 24th வார்டு. மூஞ்சியில பாரு, ஒரு ஃபுல் பாட்டில் ஒரே நேரத்துல ஒன்னா குடிச்சிட்டு செடியா இருந்து அரசியல் அணிக்கிறதுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு நினைப்போ. கைதட்டின உங்களுக்கு கைதட்டு கேட்க ஆசை. நீங்க செய்து கொடுத்து போட சொல்லும் போதே நினைச்சேன்டா. நீங்க தானே தலைவர், கட்சியில இளரத்தத்தை பாய்ச்சணும் இளரத்தத்தை பாய்ச்சணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் வெளியே மைக்ல சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். தருதல் எல்லாம் தேர்தல் நிக்க ஆசைப்படக்கூடாது. அப்படின்னா இப்ப போதுன செல்வி திருப்பி கொடுங்க. தலைவரே ஒண்ணு பண்ணுங்க, ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. ஒருத்தன் மட்டும் சீட்டு தரேன்னு சொல்லுங்க. நல்லா போயிட்டு இருக்குல்ல, ஒரு விரிசல் உருவாக்குவோம். நீங்க ரெண்டு பேரும் எனக்காக கை தட்டினது நினைச்சு பாத்தேடா, மூளை வலிக்குது. ஏதாவது செய்யணும்னு தோணுது, ஆனா ரெண்டு பேருக்கும் என்னால செய்ய முடியாது. ஒருத்தருக்கு கவுன்சிலர் சீட்டு தர, அது யாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தலைவர, எனக்கு தெரிஞ்சு தேனியை விட பட்டமுருக்கு தான் செல்வாக்கு அதிகமா இருக்கு. இல்லங்க, என்னை விட தேனிக்கு தாங்க செல்வாக்கு ஜாஸ்தி. அவனுக்கே கொடுங்க. நீ என்ன சொல்ற தேனி? தலைவரே, ஒரு போன் பண்ணிக்கலாமா? ஐயப்பா, நாளைக்கு எந்த நேரம் நல்லா இருக்குன்னு பாத்து சொல்லு. எலெக்ஷனுக்கு மனு தாக்கல் பண்ணணும். ஆமாமா, முருக நிக்கிறேன், கூடவே நானும் நிக்கிறேன். எங்களுக்கு யாரு சீட்டு தரணும்? நாங்க சுயேச்சையா நிக்கிறோம். 10:30 நல்ல நேரமா? டேய், நீ மட்டும் நில்லுடா. டேய் முருகா, இவர் நம்மளை பிரிக்க பாக்குறாரு. ஆமாமா, சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் எங்க நட்பு வில போகாது. சுயேச்சையா நின்னு ஜெயிச்சு காட்டும். ஏய், வாட போலாம். டேய், நான் ஒரு பஞ்சு சொல்லிக்கிறேன்டா. கண்ணா, நீ ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி, இனிமே நாங்க தான் உன் எதிரி கட்சி. இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் இன்னும் பாக்கலையே. பாக்க போறேன். அவனுக்கு சும்மாதானடா சால்வையை பிடிக்கிட்டு போனானுங்க. அவனுங்களை திரும்பி வர சொல்லி அழுகின முட்டையை மூஞ்சில வீசினா கூட பரவாயில்ல. ஆசிட்ட மூஞ்சில விட்டு ஆட்டி பாத்ரூம் கழுவுற வழக்கமா தலை சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டானுங்களாடா. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையாடா? தலைவரே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவனுக்கு எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது. நம்மளை தட்டி பாத்துட்டாங்க, நம்ம வெட்டி பாத்துருவோம். ஆளாளுக்கு இப்படியே பேசுங்கடா. இவனுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுங்களுக்கு கடன போஸ்ட் அடிச்சு விட்டுருக்கீங்க. நம்ம ஓட்ட தலைவரே, வேற அவனுக்கு அவனுங்களே அடிச்சு ஓட்டிக்கானுங்க. தலைவர, உங்க காசுல நீங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டினா நல்லா இருந்திருக்கும். நம்மள கூட கிரிமினல் இருப்பானுங்க போல இருக்கே. நீங்க கவலைப்படாதீங்க தலைவர, அவனுங்களுக்கு நான் திணி போடுறேன். பொன்மலை மக்கள் மதியில நம்ம பேசு நல்லா ரீச்சா இருக்கு. மேடா, இதை விட பெருசா ரீச் ஆகிறோம். அப்படி ஒரு மனு தகவலை போடுறோம். ஐயோ, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன மீட்டிங்? கட்சி மீட்டிங். கட்சி நடத்துற மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. எலெக்ஷன்ல ஜெயிச்சவன் ரெண்டாவது அரெஸ்ட் நீதான். போகாத, நில்லுடா. ஓடி
ஜம்பிங் சூப்பர். நில்லடானா, நிக்க மாட்டியா? ஓ சொன்னா கேட்க மாட்டியா? பொம்பளை புள்ளன்னு பார்த்தா ஓவர குத்தாட்டம் போடுற, என்ன அப்படியே அடிச்சனு வச்சுக்க. நாங்கெல்லாம் ராவான ரவுடி தெரியும்ல. ஓரே கட்டைய ஓரே. என்ன அடிப்பியாடா குட்டி? நான் சும்மா தாண்டா உன்னோட விளையாண்டேன். உன்னோட விளையாடாம வேற யாரோட விளையாடுவேன்? சீரியஸ் ஆயிட்டியா? 100 டைம் சாரிடா குட்டி. சே, அதுக்காக பப்ளிக்ல எப்படியா விளையாடுவ? யாரா இருந்தா சுய மரியாதை முக்கியம். என்ன செத்து போனாலும் நம்ம கெத்து போக கூடாது. அவன் நேரம் ரோட்டுல போற ஓனான புடிச்சு சட்டக்குள்ள விட்டுக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு கதர்னா இப்ப என்ன பண்றதா? எங்கடா மித்திராப்பேன், ஆண்டியப்பேன். மாமா, அத்தை எப்படி? அத்தை எப்படின்னா உங்களுக்கு ஒரு மனைவியா? ஒரே வரியில சொல்லணும்னா கல்யாணத்துக்கு முன்னால ஊம மாதிரி இருந்தா, அப்ப இப்ப நான் செவிட மாதிரி இருக்கு. உங்க மக மித்ரா எப்படி? அவளுக்கு என்ன 24? உண்மையை சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு ஏதோ வியாதி இருக்கு. சத்தியம் பண்ணிடுவேன், தண்ணி அடிக்கும் போது சத்தியம் பண்ண மாட்டேன். ஆவுன்னு ஆம்பளையில கூட பாக்காம கைய கால நிட்டா, இதெல்லாம் என்ன பழக்கம்? அப்படி ஆகும் போது மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, கண்ணு இங்கிட்ட அங்கிட்டுமா கட்ட வண்டி ஓட்டுது. ஏன் உங்களா அடிச்சாலா? அழுமா அடிச்சாலாவா? கடிக்காத குறைதான். பய பீட்டி உச்சாக்கு அண்ணன் மாதிரி ஓடியாந்துருக்கேன். நாய் துரத்துன கூட இப்படி ஓடியாருல. எத்தனை தடவை அடிச்சா? ரெண்டு மூணு தடவை. நீங்க எல்லாம் கொடுத்து வச்சாரு மாப்பிள. நான் கிட்டத்தட்ட 430 தடவைக்கு மேல அடி வாங்கிருப்பேன் தெரியுமா? 430 தடவையா? அதுவும் நான் சுதாரிப்பாருனால மித்ரா பரவாயில்ல. அம்மா 1000 தாண்டி இருப்பாள். விஜய் சாண்டில அப்படியே தோத்து போயிருவா. அப்படியே ஏர்ல வந்து ஒரு அடி அடிப்பா பாரு. உங்க பொண்டாட்டி அடிக்குமா? வாவ், ஷேம் டு. சாகா கூடாது. இது பொண்டாட்டி, இது புள்ள, அடிக்குது அடிக்கட்ட. என் மாமியாவே என்ன 19 முறை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு தெரியுமா? என் மாமியா விஜயகாந்த் மாதிரி பேக் ஷாட் எல்லாம் அடிச்சு இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு தெரிய முடியுமா? யோ, வெக்கங்கட்டவன என்ன அதெல்லாம்? இது பரம்பரை வியாதி மாப்பிள. என்ன பண்ண சொல்றீங்க? என் மனைவியோட அம்மாவுக்கு, அம்மாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாம் இருந்திருக்கு. சாபமோ இப்படி பொம்பளைகள அடியா வாங்கிட்டு இருக்கேன். யா அந்த கருமத்தை முன்னாடியே சொல்லல? உங்களை பார்க்கும் போதுதான் மாப்பிள என்கிட்ட இருந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே உங்கள்ட்ட இருந்தது. நீங்க எப்படியே தாங்குவீங்கிற நம்பிக்கை தான். என்னடா பொழப்பு இது மாப்பிள? கல்யாணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். நம்ம என்ன செய்ய முடியும்? மன சரியில்லைனா கல்யாணம் ஆம்பளைங்க தண்ணி அடிப்பாங்க. அப்ப பொம்பளைங்க புருஷன் அடிப்பாங்க. இந்த என்னடா மாமா மாதிரி பேசாம தலாய் லாமா மாதிரி பேசுறாரு? எனக்குன்னு விடிவு காலமே வராதா? டேய், தெரியாத தேவதைய விட தெரிஞ்ச சாத்தானே மேல்னு சொல்லுவாங்க. மித்ரா எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நீ வேற யார்கிட்டயாவது போய் அது இதை விட பெரிய பிரச்சனையாகி. வேணாம்டா, நீ என்ன பண்ற சேஃப்டிக்கு கராத்தே கத்து வச்சுக்க. அவ அடிக்கும் போது தடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க ஒய்யாத்துல போய் உட்காந்துக்கங்கடா. அங்க உங்க பேர் மாதிரி 10 பேர் தாக்கல் பண்ணிருக்கானுங்க. நீ தேனி கேசவனா? அங்க ஆணி கேசவன், மாணி கேசவன், வேணி கேசவன், முனி கேசவன். நீங்க பட்ட முருகனா? அங்க சொட்ட முருகா, நொட்ட முருகா, நெட்ட முருகா, கொட்ட முருகா? கொட்ட முருகனா? ஆமாண்டா, விதவிதமான பேர்ல தாக்கல் பண்ணி குழப்பத்தை உண்டு பண்றானுங்க. பட்ட முருகா 24. இதுல எத்தனை கேசவன்? மாணி கேசவன்,
எங்கடா தேனிக்கட்சி பேரவே காணா? வேட்புமனு பரிசீலனை பண்றப்போ வரணும்னு தெரியாதா? உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் தகுதிகளை நீங்க படிச்சு பாக்கல? புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் பிரகாரம் தண்டனை அடைஞ்சிருக்க கூடாது. தேர்தல்ல 6 வருஷம் போட்டிடுறதுக்கான தகுதியற்றவராகிறீங்க. இது மட்டும் இல்லாம உங்க பேரை முன்மொழிஞ்சவரோட பேரு உங்களோட வார்டு வாக்காளர் பட்டியலையே இல்ல. சோ இந்த காரணங்களுக்காக உங்களோட வேட்புமனு நிராகரிக்கப்படும். எல்லாத்தையும் காரணம் தெரி, நானும் எலெக்ஷன்ல நிக்கலடா, இந்த தடவை வேணாம். ஹலோ. ஆ மித்ரா, நீ சொன்ன மாதிரியே யோசிச்சு பார்த்தேன். எலெக்ஷன்ல நான் ஒண்ணும் நிக்கல, வாபஸ் வாங்கிட்டேன். இது வேற யாருக்காகவும் இல்ல, உனக்காக தான். தேங்க்ஸ் டார்லிங், தேங்க் யூ சோ மச். ஓகேப்பா. கேடி பிள்ளாங்கிறது சரியா தான்டா இருக்கு. ஏ, எலெக்ஷன்ல நீ நிக்கிற, நம்ம ஜெயிக்கிறோம். இந்தா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு வா, சரியா? ஓவர் ஆக்டிங் உடம்புக்காவது வா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா? அப்படியா? முடிவு பண்ணிட்டாங்க நம்ம உண்டு ஆக்குறதுக்கு. ஏன், என்னாச்சு? நம்ம சங்கச்சனை வேணும்னு கேட்டிருந்தோம்ல, இப்ப சொட்ட முறிய, நெட்ட முறிய, கொட்ட முறிய, சேட்ட முறிய, எல்லாருமே சங்கச்சந்தா வேணும்னு கேட்டிருக்கானுங்க. டேய், இப்ப என்னடா பண்றது? ஏ, குழுக்கள்ல தேர்ந்தெடுப்பாங்கடா. பட்டை முருகனுக்கே சங்க சின்னம். அன்பு சகோதரர்களே, உங்களிடம் வாக்கு சேகரிக்க இதோ ஓடோடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு சரக்கு தட்டுப்பாடு இன்றி கிடைக்கவும், ஜில்லுன்னு பீர் கிடைக்கவும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் சங்கு. ஒரு மாசத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறேன். 6 மாசத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தாலும் ஜெயிக்க போறது சங்கு. சூப்பர்ரா. நீங்க அதல, இது என் கால். ஓ ஓகே, ஜெயிச்ச என்ன நடக்க போகுது? இந்த வீட்டுல லம்பா 25 ஓட்டு இருக்கு, கொண்டு முடிச்சு பக்கத்துல எல்லா காலையும் வந்துருப்போ. ஐயா, தேவன் மகன் சிவாஜி மாதிரியே இருக்கீங்களே ஐயா, ஓட்டு போட்டுருங்க ஐயா. தனிய சொல்லுமா, போய் காலையில் போ. ஓட்டு போடுங்க. நீ போயிடா. அதுக்குடா ஜெய் தம்பி, எல்லாரையும் ஓட்டு போட சொல்றா. நீங்க காலை வெளியில நல்லவரா கெட்டவரா? அது அவனை பிரச்சனைகளுக்கே தெரியாதப்பா. உங்க வார்டு 23, இது 24வது வார்டு. எங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க? இது உங்க வார்டே இல்லையா? என்னது, எங்க வார்டே இல்லையா? உங்க குழந்தை கால்ல எல்லாம் விழுகிட்டு வார்டு கூட தெரியாம ஓட்டு கேக்க வந்திருக்காங்க. ஆனா ஏன நீங்க வேற, உங்களுக்காக நாங்க ஓட்டு கேட்கும் போது எங்களுக்காக நீங்க ஓட்டு கேட்க மாட்டீங்களா? அது சில இதெல்லாம் சர்வ சாதாரணம்ப்பா. நமது நான் எங்களை ஜெயிக்க முடியுமா?
மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. போற போக்க பார்த்தா 96.7 விழுக்காடு நம்ம தான் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. என்ன உழைப்பு, வீடு வீடா ஏறி ஓட்டு கேட்டோம். ஆனா மக்களுக்கு இது மட்டும் போதாதுரா, நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும், அவங்களுக்கு நம்ம மேல பரிதாபம் ஏற்படணும், அப்பதான் அந்த அனுதாப ஓட்டு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாவு விழுந்துச்சுன்னு வையன், சாவு தானே சண்டாளங்களா, என்ன எல்லாம் சாகரிச்சுடாங்களா, நான் புள்ள வீட்டுக்காரன்டா. இந்த கலர குடி காத்திருந்து நீ வேமா குளிச்சுட்டு வா. வண்டி பூத்துக்கிட்ட போதே ஓட்டு போடுறீங்களா? கல்யாணம் ஐயா ரெண்டு கண்டு தெரியாத கபோதியா, என்ன மட்டும் விட்டுருங்க ஐயா. 15 ஓட்டம் அடைச்சு வச்சுட்டாங்களடா. ஏய் நம்ம எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிப்போம். இப்ப தேனிக்கு ஓய்வு தேவை, உட்காருங்க. தலையெழுத்து என் அரசியல் சேவை இந்த பொன்மல மக்களுக்கு தேவடா. ஹலோ ஏய், என்னடா ஓட்டு போட்டீங்களா? ஏய் போட்டு நேரண்டா. சரி சரி போடுங்க போடுங்க. தண்ணி போட்டு நேரண்டா. போட்டு போய் ஓட்ட போடுங்கடா. ஏய் இத போட்டு போய் போறண்டா. அவங்க எல்லாம் கன் மாதிரி போட்டுருவாங்கடா. டேய் எப்பறா உங்களுக்கு இந்த அரசியல் வந்துச்சு? டேய் நம்ம வீக்கே எடுத்துக்க, நம்ம கண்ணு முன்னாடி எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருக்கேன்? வேர்வில்லாத வேலை, முதலீடே இல்லாத தொழில், நோகாமி நொங்கு திங்கிறது, அங்கங்க சொத்து. இப்ப போன மாசம் அந்த இடம் புறம்போக்கா இருந்துச்சு, இப்ப அந்த இடம் அவன் ஆகலையா? எப்பவுமே கூட 5-6 பேரு, மடிப்பு கலையாத வேஷ்டி, கைய வச்சா அறுத்து விடுற மாதிரி கஞ்சி போட்ட சட்டை, அப்பப்ப பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் போய் வாயாங்கிறது, அங்கங்க பேனரு, இப்படித்தானா நமக்கும் ஆசைய தூண்டாங்க? அடப்பாவிகளா, அவையில் விழ வேண்டிய ஓட்ட அவையிலே கெடுத்துக்கிறாங்களேடா. டேய் இவங்க எல்லாம் எனக்கு ஓட்டே போட மாட்டாங்களேடா. என்னடா உங்க அப்பா ஆப்சண்ட்? ஹலோ டேய் இங்க என்னடா நடக்குது? எங்க அம்மா அப்பா தூக்கிட்டு வந்தீங்க? என்ன நடக்குதா? நீங்க 5000 ரூபாய் கொடுத்து எதிர்கட்சால கடத்துற மாதிரி ஐடியா பண்ணீங்க. ஆனா அவங்க 10000 ரூபாய் கொடுத்து
உங்களை அண்டர் அட்டாக் பண்ணிட்டாங்க. என்னடா நடக்குது? நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நம்மள எதிர்கட்சிக்காரங்க யாரும் கடத்தல, நான் தான் கடத்தினேன். என்னது, நீ கடத்தினியா? நீதானா சொன்ன ஏதாவது சிம்பத்திய கலைப்படணும்னு? அதுதான், நம்ம உள்ள இருந்துகிட்டு எதிர்கட்சிக்காரங்க நம்மளை கடத்திட்டாங்கன்னு ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டு 3 மணிக்கு மேல போய் ஓட்டு போடலான்னு நினைச்சேன். உண்மையாவே இதுதான் கடத்தினியா? டேய் கேடி, நீ பயங்கர கேடிடா. இதத்தான் நேற்றுக்கு நீ போன்ல பேசிக்கிட்டு இருந்தியா, நான் நிக்க முடியாத தேர்தல முருகன் ஜெயிக்க கூடாதுன்னு? ஒரு சின்ன விஷயத்துல தாங்க பெரிய மனுஷன்லாம் சின்ன மனுஷன் ஆயிடுறாங்க. தேனி, உங்க அப்பா இல்லடா, அந்த கடவுளே நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது. அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், அப்புறம் சூர்யா கார்த்தி ரசிகர்கள். தேனி கன்ஃபார்ம்டா? தோக்குறதா? ஏய் ஜெயிக்கிறதுரா, ஓட்டணிக்கு நடத்திருக்கோம்ல. எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? நான் 10th படிக்கும் போது க்வெஸ்சன் பேப்பர்ல அப்படியே மார்க் போட்டு பார்த்தேன். நான் என்ன போட்டு பார்த்தேன்னா அதானே வந்துச்சு. அப்புறம் ஏன் 10th ல ஃபெயில் ஆனே? நான் போட்டு பாக்கும்போது ஃபெயில் தானப்பா வந்துச்சு. போட்டு பார்க்காட்டாலும் ஃபெயில் தான்ப்பா இருப்பேன். அப்ப இப்பவும் அப்படிதானா? சீச்சி, இந்த வாட்டி 4,500 ஓட்டு கன்ஃபார்ம்டா. ஏய் 23 வரலாம், மொத்தம் 3,700 ஓட்டு தான் இருக்கு. வாட்ஸ் கோயிங் ஆன்? கோயிங் தா கோயிங் ஆன். பூண்டோட தூக்கிட்டாங்களா? ரிசல்ட் இங்கேயே தெரிஞ்சிருச்சேடா. ஏய் நம்ம தாண்டா ஜெயிக்கிறோம். என்ன 95.6 விழுக்காடு, 2 விழுக்காடு தானே கம்மி. டேய் லவ் பண்ற நேரமடா இது. அப்பா ஊத்தி கொண்டாரு. ஹாய் மச்சே. ஏய் தெரிஞ்ச தெரியாமல எல்லா குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, அதுவும் கல்யாண மண்டபத்துல. இப்படியே உங்க ரெண்டு பேருக்கு நிச்சயத்தை முடிச்சிடலாமே. செலவும் மிச்ச, நேரமும் மிச்சம். I say don't talk. எங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பேசுங்க பாக்கலாம். ஏய் வெளியில போறது எப்படின்னு பாப்போம்டா. இனிமேல் உங்களுக்கு போன் கூட பண்ண முடியாது, மொபைல் ஜாம் இருக்கு. யாமாச்சா, யாவனா காது குத்து வைக்கணும், நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து குடிக்கணும். அதான் தெரியாத கல்யாணத்துக்கு போட்டு காது குத்துக்கிற எனக்கும் தெரியும். ஹலோ பாப்ஸ், எங்க இருக்க? ஸ்கூல்ல தான் இருக்கோம். நம்மதான் ஜெயிக்க போறோங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஒட்டிய மாத்தி புடுவாங்கடா. நீ வேணா பாரு, கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கிறோம். ஐயோ கொல்றாங்களே. ஏண்டா எல்லுதா என்னைக்கு கைது, எலி புழுக்க ஏண்டா காயணம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்புறம் நாளைக்கு ஊரு கண்ணு முழுக்க நம்ம போட்டாங்களதானே இருக்கா? நாளைக்கு ஓட்டுன்றத வச்சுக்கிட்டு இன்னைக்கே ஜெயிச்சிட்டம்னு போஸ்ட் ஓட்டுற ஒரே ஆள் நீங்க தான். பாசிட்டிவ் மா பால். தூங்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு மெடிடேஷன் சொல்லி தரேன். நல்லா நேரம் வச்சு கண்ணை மூடி மூச்சை இழுத்து கொண்டு அப்படியே நேரம் மூளையில வச்சு நான் சொல்றதெல்லாம் அப்படியே மெடிடேஷனா பண்ண. எவனும் ஜெயிக்கிறதுக்கு நான் ஏன்டா யோகா எல்லாம் பண்ணேன்? சொல்ற மாதிரி செய்யடா. யோகா பண்ண உடனே எல்லா உண்மையும் தெரியுதுடா. என்னடா தெரியுது? நம்ம தோக்க போறதுதான். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பேசினா கொண்டு போய் உடனே.
வணக்கம், நான் கவுன்சிலர் பட்டேமுருகன் பேசுறேன். ஹலோ, என்னாச்சு? என்னாச்சா, ஆரதி தட்ட ரெடி பண்ணி வைய, வெற்றியோட வர்றோம். அப்பா ஒரே டென்ஷனா இருக்காரு. நான் நல்லா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இந்த ரிசல்ட் வேட்டி சட்டையோட அலையிரு பாரு. மாப்பிள்ளா எல்லா வாழ்வையும் ஆளுங்கதான் ஹீடிங்ல இருக்காங்க. பயப்படாதடா, நமக்கு தேவை பஸ் மார்க் கிடையாது, பாஸ் மார்க். என்னடா இப்படி இறங்கிட்ட? என்னடா, எந்த காலத்தோட ஆளுங்கட்சி ஜெயிக்காம எதிர்கட்சியும் உதிர்கட்சியும் ஜெயிச்சிருக்கு? புகழ இருந்து டெபாசிட்டும் வாங்க மாட்டேன், நம்ம வாங்குறோம். ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் கிடையாது, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறங்கிறதா முக்கியம். பழமொழி சொல்றேன்னு எதையும் அவசரமா சொல்லிடாத, என் மயம் கண்டிப்பா ஜெயிச்சு வருவான். நகை அடமான வச்சு கொண்டு வேண்டா. இப்ப நமக்கு தேவை பாஸ்மார்க் கிடையாது, என்ன பாத்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களா? வீட்டுல சோறு போச்சு, எலெக்ஷன்னால பாப்பா போச்சு. என்னடா பாப்பா லவ் பண்றங்கிறதுக்கு பாப்பா படம் போட்ட சட்டை எல்லாம் போட்டிருக்க? தெரியுமா, இது உங்க கலரான்னு பாருங்க, என்ன தேடுறீங்க? கலவரத்துல கால்ல சிக்கி இருந்துச்சு. குடுறா கடுப்ப கலப்பிக்கிட்டு. கலங்காதே ராசா கலவரட்டும் போற. தம்பிகளா, நீங்க தானே எலெக்ஷன் தோத்து போனது? அப்படியே முதுக சொரிஞ்சு கூட்டத்துல ஒருத்தன் வசமா சிக்கனாண்டா, அவன் கையை மட்டும் என் வாயில மாட்டிக்கிச்சு, கட்டிச்சேன் பாரு கட்டி.
நிறமெல்லாம் நொறு நொறு நொறுங்கிருச்சு. அவன் கைய மட்டும் தான் பாக்க முடிஞ்சு, ஆள் யாருன்னு தெரியலடா. கருக்கி வீங்கின வேலை, அந்த கை என் கைதான்டா, நீதான் கடிச்சியா? ஏண்டா இப்படி ஒரு குளவரித்தனமாவோட கடிப்ப? இல்ல மச்சான், கறி நல்லா சரக்கு டேஸ்ட்ல இருந்துச்சா, அதான் டேஸ்ட் பண்ணிட்டேன். கவர்ச்சி பட போஸ்ட் மாதிரி வர்றான். நீங்க தேர்தல் நிக்கணும் ஆசைப்பட்டதெல்லாம் நான் பொறுத்துக்கிறீங்களா? ஓட்டு கேட்டு ரோடு ரோடா போய் நம்ம நிக்காத வரலாம் கேட்க சொன்னீங்க. பத்தாவதுக்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக வச்சுனீங்க, நானும் விழுந்து எந்திரிச்சு. ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க, பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூங்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரா. அது மட்டும் என்னால தாங்க முடியலடா. அது கூட பரவாயில்லடா, விடுறா. 39 ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி போஸ்ட் அடிச்சு அத ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஓட்ட வச்சுக்க பாரா. ஏ இதெல்லாம் அந்த ஆட்ட வடிக்க தாங்காதடா. உண்மையான அரசியல் தலைவர் காமராசர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. பயிற்சி எடுப்போம். ஆனா நம்ம மக்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் என்னைக்கு மாறுதோ காலையில போய் ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் தான் போட்டேன். நீ எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதாப்பா ஓட்டு போட்டேன். 4 வருஷத்துக்கு முன்னால துபாயில போய் சம்பாதிக்க போறேன்னு சொன்னேன். 2 லட்சத்தை கொடுத்தேன், ஏமாத்திட்டாங்கன்னு வந்து நின்னேன். உள்ளூர்லயே பைனான்ஸ் பண்ண போறேன்னு சொன்னேன், 3 லட்சம் கொடுத்தேன். பணத்தை வாங்கின 10 பேர் காண போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த துள்ளியும் விட்டு வந்து நின்னேன். அதுக்கப்புறம் ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னேன். நீ போன நேரம் அந்த கம்பெனி 3 மாசத்துல இழுத்து மூடிட்டாங்க. 2 வருஷம் அரசியல குதிக்க போறேன் குதிக்க போறேன்னு சொன்னேன், அதுக்கும் காத்துட்டு இருந்தேன். இனிமேல் என்னப்பா பண்ண போறேன்? இல்ல நான் தான் உனக்கு என்ன பண்ணனும் சொல்லுப்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சாப்பாடு போறேன்ப்பா. இதுக்கு மேல என் உடம்பு ஒத்துழைக்காது. ஒரு இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேல என்னால நிக்க முடியலப்பா. 30,000 ரூபாய் சம்பாரிச்சா 20,000 ரூபாய் மத்திய செலவுக்கே போகுது. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன சொல்றேன்னு தெரியலப்பா. பாத்து நடந்துக்குப்பா. அடுத்த எலெக்ஷன் நிச்சயமா ஜெயிப்பேன். போகும் தந்தை அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வர முன் உயிரல்லவா மண்ணில் வந்த நானும் நகலல்லவா காயங்கள் கண்டு பின்பே உன்னை கண்டே தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே
தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. வளர்ந்ததுமேயாவரும் தீவாய் போகிறோம், தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம். நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. பீர் அடிப்பீங்களா? அடிச்சீங்கன்னா பாட்டில் எடுத்து வைங்கண்ணே. தம்பி, நாங்க எத்தனை நாள் உனக்கு பீர் பாட்டில் கொடுத்துருப்போம். நான் ஒரு காயலங்கட ஆரம்பிக்கலான் இருக்கேன், நீயும் உன் பசங்கள்லாம் சேர்ந்து பழைய ரம்பு பாட்டிலாம் எனக்கு போடுவீங்களா? போடுறேனே ஐயா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி இந்த காலி பீர் பாட்டிலாம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா இதை வச்சு நாங்க பொழைச்சுக்குவோம். ஐயா நல்லா எடுத்துக்கப்பா. அப்பா வேலையை எனக்கு தரதா முடிவு பண்ணிருக்காங்களா? ஏய், நல்ல விஷயம் தானே, வாழ்த்துக்கள்ரா. டேய் கையக்குறா. உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வேலை சாதாரண வேலை இல்லப்பா. உங்க அப்பா ஏதோ டியூட்டில இருந்து மயங்கி விழுந்து இறந்ததுனால கிடைச்சிருக்கு நினைக்காதீங்க. உங்க அப்பா பிளான் பண்ணி செத்துருக்காரு. தூரத்துல இருந்து அசைக்க வேண்டிய கூடிய அவ்வளவு கிட்டத்துல போய் காட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் உங்க வாழ்க்கையை பத்தின பயம். நோய்கிட்ட மாட்டிக்கிட்டோம், எப்ப இருந்தாலும் போகத்தானே போறோம்னு இப்பவே போயிட்டாரு. இங்க உள்ள நல்ல உள்ளங்களால உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, காப்பாத்திருக்கேப்பா. போட்டிருக்கேன் என் பொண்ணுக்கு 125 பவுன்னாக 5 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன். இது போதும்டா என் வாழ்க்கைக்கு. நீ நினைக்கிற மாதிரி சொத்தெல்லாம் எங்க அப்பனோ பாட்டனோ எனக்கு கொடுத்துட்டு போனது இல்ல, கஷ்டப்பட்டு நான் உழைச்சது அணு அணுவா சேர்த்தது.
அப்பா அம்மா இல்லாத என்ன என் மாமா 200 ரூபாய்க்கு லீஸ் குத்துட்டு போயிட்டான். அந்த 200 ரூபாய்க்காக 10 வயசுல இருந்து 10 வருஷம் கொத்தடிமையா கிடந்தேன்டா. 35 வயசாண்டா நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். கைய ஊனி, கால ஊனி, வயத்தை கட்டி, வாயை கட்டி, பெட்டிக்கடை, மளிகை கடை, ஹோட்டல் என்னென்னமோ ஆரம்பிச்சேன். எதுவுமே கை கொடுக்கல. ஹோட்டல விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாத்திரத்தை ஏத்துட்டு போற வேனுக்கு பணம் கொடுக்க முடியாம 45 கிலோமீட்டர் 4 தடவை நானும் உங்க அம்மாவும் சைக்கிள்லயே. அதுக்கப்புறமும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஆளானேன். நமக்கு சாப்பாடு போட்டு அந்தஸ்து கொடுத்த அந்த ஹோட்டல நீ பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னால இனிமேலும் உழைக்க முடியாதுன்னு அதை லீஸுக்கு விட்டுட்டேன். உன்னை திட்டும் போது எனக்கு தான் வலிச்சது. திருத்துறத உன்னை வருத்துறதா நீ நினைச்சுக்கிட்டேன். நினைச்சிட்டு போ. சின்ன பிள்ளைல நீ அழும்போதெல்லாம் கோமாளி மாதிரி உன் முன்னு வந்து ஆடுவேன். அப்ப நீ என்ன பத்தி கேக்கப்பேன்னு சிரிப்பேன். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பாரு கோமாளி அப்பனு என்ன பார்த்து சிரிப்பாங்க. யார் சிரிப்ப பத்தி நான் கவலைப்படல. என் புள்ள நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்பவும் நான் காமெடினா தாண்டா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்பவாவது உனக்கு ரோச வந்து நல்லபடியா திருந்திட மாட்டியா அப்படின்னு தான். இந்த பணத்துல இருந்து 100 ரூபாய் எடுத்து ஒருபடி அரிசியும் 1 பாக்கெட் ஊறுகாயும் வாங்கி உங்க அம்மாட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாரு. தூக்கம் அப்படி வரும். ஏன்னா இது உன் உழைப்புல சம்பாதிச்ச பணம். இனிமே உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த ஊர்ல யாரெல்லாம் என்ன காமெடி என் கோமாளி வில்லன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பேன். இதை வச்சுக்கிட்டு பிசினஸ் பெருசு பண்ணு. குட் டைம் ஸ்டார்ட். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை தாலாட்டு பாடும் தாயின் நந்தும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வரவும் உயிரல்லவா மண்ணில் வந்த நானும் நகலல்லவா காயங்கள் கண்டு பின்பே உன்னை கண்டே சொல்லிருப்பாரு. பாப்பா எப்ப பாப்பா வாயிலோடு இறக்கியாச்சா? இறக்க ஆள் இல்லையா? எங்க நீ கொப்பேன்? ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுல சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஒரு பிசினஸ் மேன் ஹெல்ப் பண்ணல அவனை மண்டையில தட்டி உடனே கலக்க அனுப்பிச்சு விடுங்க. என்ன சொல்லாதீங்க பாய், ஒருத்தர் வருவேன் அவனை குடுத்து போடுங்க. சார் பாப்பா சாப்பிட்டு போங்க. என்ன மாமா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? பாப்பா போயிட்டு